வணக்கம் பசுபதி சார், வெல்கம் டு ஃபிலிம் கம்பானியன் சவுத். ரொம்ப நாளாக உங்களை பேட்டி கட்டணும்னு ஒரு ஆசை, ஃபைனலி 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 நடக்குது. கண்டிப்பாக, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நானும் உங்களுடைய ரேட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களுடைய வியூஸ் எல்லாம். தேங்க்யூ. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணோம், மீட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஆக்டிங் மாஸ்டர் கிளாஸ், பிகாஸ் அக்கார்டிங் டு மீ யூ ஆர் ஒன் ஆஃப் இந்தியாஸ் ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ். எனக்கு வந்து முதல்ல ஆக்டிங்னா என்ன, உங்கள் டெஃபினேஷனில் ஆக்டிங்னா என்ன, வாட் இஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னால் நீங்கள் எப்படி எடை போடுவீங்க? அந்த நடிகன் தெரியக்கூடாதுங்க, அவ்வளோதான். அதுதான் இப்போ புதுசாக ஒரு ஒரு ஆள் வந்து புதுசாக ஒருத்தர் நடிக்கிறாருன்னா நீங்கள் அவர் தெரியாது ரொம்ப கம்மி. ஏன்னா அவரை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. ஆமாம், அப்புறம் மோர் நீங்கள் கேரக்டரோடு தான் ரிலேட் பண்ணுவீங்க. பட் எஸ்டாப்ளிஷ் ஆக்டர், நிறைய படங்கள் பண்ண ஒரு ப்ரொஃபஷ்னல் நடிகன் வந்து சேலஞ்ச் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது சேலஞ்ச் கம்மி, ரெண்டாவது கொஞ்சம் ஜாஸ்தி. அவர் எவ்வளோ படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரோ அப்போ அப்புறம் சேலஞ்ச் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறது. அவரோட கேரியர் வந்து இன்னும் டஃப் ஆகிட்டு இருந்ததுன்னு அர்த்தம். அந்த அவர் தெரியக்கூடாது, அவ்வளோதான். இப்போ பசுபதி இருக்கனா பசுபதி தெரியக்கூடாது. நிறைய நேரங்களில் அந்த பாத்திரமாக இருக்கணும், அவ்வளோதான். எங்கேயோ ஒரு இடத்துல ஆடியன்ஸ் மறக்கணும். பசுபதி மறந்தானா அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லோரும் வந்து டேய் பசுபதி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ டெஃபினட்டாக ஒரு ரெக்கக்னிஷன் ஒன்று இருக்குது, அது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து நடிக்க நடிக்க நீங்கள் முதல் அஞ்சு படம் நான் விரும்பி பார்க்கும்போது எனக்கு பசுபத்தினா அவ்வளோ யாருன்னு தெரியாது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி மேபி அந்த நான் அந்த நாசர் படம் நான் பார்க்கல. ஸோ உங்களை முத முதல் சரியாக பார்த்த படம் வந்து விரும்பி. ஸோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் நீங்கள் அந்த கேரக்டர் கொத்தாலத்தேவர் தான் நீங்கள் தான். பிகாஸ் அதுக்கு பசுபதிங்கிற ஒரு நடிகருக்கும் கொத்தாலத்தேவருங்கிற ஒரு கேரக்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. பட் போக 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 உங்களை சொல்லலை, யாரை வேணால் இப்போ கமலே எடுத்துக்கோங்களேன், சிவாஜி எடுத்துக்கோங்க, யாரை வேணால் எடுத்துக்கோங்க, மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். முகம் வெட்டு, ஃபேஸ் கட் சேஞ்ச் ஆகாது. அவர் எப்படி சிரிப்பாருன்னு தெரியும், அவர் எப்போ எப்படி அழுவாருன்னு தெரியும். ஒரு 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 அஞ்சாறு விதத்தில் அழுதுட்டார்னா ஆறாவது விட நம்மளுக்கு திருப்பி நம்பர் ஒன்க்கு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது நம்ம ஹவு டு யூ ஒரு ஒரு ஆக்ட் உங்கள் இவ்வளோ நாள் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஆக்டராக உங்களுக்கு என்ன, ஹவு டு யூ ப்ரிவெண்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் சேயிங் ஏ ஆடியன்ஸ்க்கு நான் இப்படி தான் பண்ணுவேன்னு தெரியும், ஆனாலும் அதை தாண்டி நான் ஒன்று பண்ணுங்கிறது அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை, அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, முதல் படத்துக்கும் ஒரு பத்தாவது படத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து ஒரு நடிகனுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கானது. பத்தாவது படம் தான் ரொம்ப சேலஞ்ச், ஃபஸ்ட் படம் சேலஞ்சிங்கே கிடையாது. மே போக போக அவனுடைய சேலஞ்ச் ஜாஸ்தியாகும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் வர்றேன்னா அவன் தெரிஞ்சிடும், பசுபதி தான் தெரிஞ்சிடும், கமல் சார் தான் தெரிஞ்சிடும், எல்லாரையும் தெரிஞ்சிடும். இப்போ தெரிஞ்சதுக்கு மேலே அவன் புதுசாக ஒன்று காட்டணும். அப்போது நான் என்னுடைய ஃபிசிக்கை பற்றி நான் அனலைஸ் பண்ணணும். என்னுடைய கண் எப்படி இருக்குது, முகம் எப்படி இருக்குது, இந்த நான் டைலாக் பேசினா என்ன மாதிரி அது வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஓகே, எப்படி வரும்னு எனக்கு தெரியும். நான் இப்போ இந்த ரோல் பண்ணும்போது இதுதான் என் முகம், நான் நடிக்கும்போது இதுதான் வெளியில் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் தெரியும், ஆனால் இதுக்கு மேலே இந்த ரோலுக்கு நான் எங்கேயோ ஒரு இடத்துல புதுசாக ஒன்று வைக்கணும், இது வரைக்கும் நான் பண்ணாதது ஒன்று வைக்கணும் அப்படின்னு நான் ஒரு ஒரு படத்துக்கும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவேன். ரைட், அது வந்து எனக்கும் இயக்குநருக்குமான அந்த காதல், இது அந்த எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இதுதான் சார், இதில் இந்த இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும், நான் பண்ணுறது ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த கேரக்டர் என்ன, இது மட்டும்தான் டிஃபைன் பண்ணேன். ஏன்னா மற்றதெல்லாம் பசுபதி நடிகன் தான் நான் வந்து இன்னொரு பாத்திரமாக நடிக்க ட்ரை பண்ணுறேன். ரைட், இன்னொரு கேரக்டரை உள்வாங்கி அது எப்படி நடிக்கணும்னு இமிடியேட் பண்ண பார்க்குறேன். நான் பார்த்த விஷயங்கள் மனசுக்குள்ளே வாங்கிட்டு அதில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னதான் இருந்தாலும் நான் பசுபதி தான், நடிகன் தான் முதல்ல தெரிய போகிறான். என் மூக்கு தான் வரப்போகுது, என் கண் தான் வரப்போகுது, என் வாய் தான் வரப்போகுது, என் குரல் தான் வரப்போகுது. ஆனால் நான் உள்வாங்கிற விஷயத்தை எங்கேயோ ஒரு இடத்துல நான் அதை திணிக்கும்போது அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல புதுசாக இருக்கும். ஓகே, இந்த ஒரு மொமெண்ட் தான் என்னை அந்த மொத்த கேரக்டருக்கும் ஜஸ்டிஃபை பண்ணும். சரி, இப்போது இது ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இது எடுத்துக்கலாம், கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, சரி, இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அசுரன் எடுத்துக்கலாம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர், பிகாஸ் அது வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவ் கேரக்டரும் இல்லை, பாசிவ் கேரக்டரும் இல்லை, ஒரு 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 நடுவில் இருக்கிற ஒரு கேரக்டர். பிகாஸ் அவர் தான் வந்து அந்த ப்ரொட்டாகனிஸ்ட்டை வந்து கதைக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு ஃப்ளாஷ்பேக்கில், அவர் சின்ன வயசில். பட் வளர்ந்தப்புறம் அவர் வந்து அந்த அந்த குடும்பத்தோட ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவராக இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு
தனிப்பட்ட ஒரு ஒரு ஜேர்னின்னு ஒன்றும் இல்லை. ஹீஸ் லைக் அ குட் சாலிட் கை ஹூஸ் இன் தட் ஃபேமிலி. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க? வாட் டிட் யூ சே? ஓகே, நான் இது பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஆப்வியஸ்லி யூ அண்ட் வெற்றிமாறன் கூட டிஸ்கஸ்ட் அந்த கேரக்டர். இல்லை, இப்போ நான் இதுவே சொல்கிறேன், இது யூஸ்வலாக எங்கேயுமே நான் டிஸ்கஸ் பண்ணதில்லை, அப்படி சொல்கிறேன். இப்போது நீங்கள் அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா, நீங்களே சொல்லிட்டீங்க, அதுக்கு ஒன்று பெரிய லேடர்லாம் கிடையாது, டவுன்ஃபாலும் கிடையாது, பிட்வீனில் அப்படியே அணைச்சிக்கிட்டே போவோம். இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் 90% ஆட்கள் அப்படி தான் இருக்கான். வாழ்க்கையை ஏதோ ஒரு மொமெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவனுக்கு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட தலையெழுத்து. இன்றைக்கி இந்த கேரக்டர் நான் எப்படி யோசிச்சேன்னா, அவர் சொல்லும்போது நான் என்ன அதை யோசிச்சேன்னா, இந்த கேரக்டருக்குன்னு அவனை விட ஜாஸ்தி திங்க் பண்ணோம், எல்லாரையும் விட ஜாஸ்தி திங்க் பண்ணோம். ஆனால் சொல்ல முடியாது, மனசுக்குள்ளேயே போட்டுட்டு அது நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல வரா மாதிரியே இருக்கும், ஆனால் சொல்லாது. எங்கள் அப்பாவே எடுத்துக்கலாமே, குடும்பத்துக்கு முக்கியமான ஆள், அவர் தான் பெரிய ஆள். ஸோ எல்லாரும் அவர் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசா பாசா இருக்குன்னு யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் அங்கே தான் வந்து நிற்பாங்க, இது செய்யணும் அது செய்யணும் அது செய்யணும் எல்லாத்துக்கும் அப்படி வச்சுருப்பாரு. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது என்னென்னா, அவருக்கு ஒன்று இருக்குது ஆனால் அதை சொல்லவே இல்லை அவர். கடைசி வரைக்கும் இந்த கேரக்டர் தான் இவனுக்கு ஏதோ இவனுக்கு ஒரு ஆசா பாசா இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கல சொல்ல. ஒரு ஒருத்தரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன், அது ரெண்டு மூணு பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை அது வந்ததுன்னு சொன்னாங்க, ஐம் ஹாப்பி. அது வராதவங்களுக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன்னா ஐ ட்ரைட் சம்திங் சொல்ல. அது அது நீங்கள் ஃபேஸ் நீங்கள் பிளாங்காக இருக்கும்போது கூட அது சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. அது இதுதான் நான் அந்த கேரக்டர் ட்ரை பண்ணது. ஸோ இப்போது நீங்கள் வந்து மானிட்டரில் பார்க்கும்போதோ இல்லை கடைசி படத்தை பார்க்கும்போதோ இது உங்களுக்கு தெரியுமா, இது இந்த மாதிரி ஒரு நம்ம நினச்சது வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு, அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல மற்றவங்களுக்கு தெரியலன்னு, நீங்கள் பண்ண நினச்சது ஆப்வியஸ்லி வெற்றிமாறனுக்கு தெரியும், பிகாஸ் அவர் தான் வந்து ஷூட் பண்ணி ஓகே டேக் ஓகே சொல்கிறாரு. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ணோம், அது அந்த ஆப்ஜெக்டிவிட்டியோட உங்களால் பார்க்க முடியும்? இல்லை, எனக்கு வந்து நான் பண்ணும்போதே ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியும் என்னால், ஓகே இது வருது அப்படின்னு. நான் அதுக்கு மேலே ஆராய மாட்டேன். நான் மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் மானிட்டர் பார்த்தோன்னா நான் பிகம் ஏ டைரக்டர், நான் ஆக்டராக இருக்க முடியாது அங்கே, என்னால் அங்கே பெரிய சிக்கல் அங்கே அது. ஏன்னா நான் என்ன நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னுடைய தப்புக்கு எல்லாமே ஃப்ரேம் பைலேருந்து மாற ஆரம்பிச்சிடும், பிரச்சனை வந்துடும் எனக்கு. அப்போ நான் எல்லா நடிக்கிறதுமே நான் வந்து அதுக்கு நடிப்பேன், நான் இங்கே நடிக்க மாட்டேன், அந்த இடத்துல ப்ரெசன்ஸில் இருக்க மாட்டேன். நான் அங்கே போய் பார்த்துட்டு ஐயோ அங்கே விட்டுடுமோ அங்கே விட்டுடுமோன்னு அந்த கரெக்ஷன் ஃப்ரேம் கரெக்ஷனுக்குள்ளே இருப்பேன். நான் ஃப்ரேம் கரெக்ஷனில் இருந்தேன்னா நான் உள்ளே நடிக்கிற அந்த என்னுடைய கேரக்டர் உள்வாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, உள்வாங்கி அதுவாக உள்ளே போகிற இருக்குல்ல, அது தடைப்பட்டுரும். நான் இங்கேயே நினச்சிட்ருப்பேன், அதனால் நான் படம் பார்க்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட நான் ஃப்ரேம் பார்த்ததில்ல. என்னை கேட்பாங்க வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன். பார்த்துருக்கேன், எப்போ பார்த்துருக்கேன்னா இந்த பொசிஷனிங்லாம் அந்த சிங்கிள் ஷாட்டில் வரும் பார்த்தீங்களா, பொசிஷன்ஸில் அப்போ சிலது வந்து சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் எங்கே திரும்புகிறீங்க எப்படி நின்னால் கரெக்டாக இருக்கும்ன்றது மட்டும் டெக்னிக்கலாக பார்ப்பேனே தவிர இதுவாக இன்டென்ஸாக பார்க்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குடும்பம் வந்து அந்த எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு வெளியே போகும், அப்போ நான் எங்கே வர்றேன், அப்போ அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குமா, சில நேரம் கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஷன் வர்ற இடங்களில் மட்டும் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். சில நேரங்களில் வந்து சரி நமக்கே தெரியும்ல, 10 டேக்கு 12 எல்லாம் போவோம். ஏங்க இல்லை சார், பொசிஷனிங் தான் சார் ப்ராப்ளம். அப்போ மானிட்டர் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு, இங்கே நின்னா இது பெட்டராக இருக்கும். அந்த டைமில் மட்டும்தான் நான் பார்ப்பேன் தவிர, அது கூட ஒரு படத்தில் கூட வராது சில நேரங்களில். இப்போயாவது ஒரு நாள் நான் அதை கான்ஷியஸாக நான் வந்து மானிட்டர் பார்க்குறத அவாய்ட் பண்ணுறேன். நான் எப்போ மானிட்டர் பார்ப்பேன்னா, நான் டைரக்ட் பண்ணும்போது மட்டும்தான் மானிட்டர் பார்க்குறேங்கிறது என்னுடைய பாலிசி. இல்லை அதுதான் ஒரு நடிகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா நடிகம் அது பண்ணான பார்க்க ஆரம்பிச்சிட்டானா அவன் டைரக்ட் பிகம் அ டைரக்டர். யூஆர் சேயிங் யூ பிகம் கான்ஷியஸ். யூ பிகம் கான்ஷியஸ் அண்ட் டைரக்டர் எங்கன்னா நீ கான்ஷியஸ் ஆகும்போது தான், டைரக்டர் வந்து எல்லா விஷயத்தையும் கான்ஷியஸாக பார்த்தா தான் அவனால் அதுக்கு கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் டைரக்டர் ஆகிடுறீங்க, எது வேணும் எது வேணாம் நீங்கள் தீர்மானிக்கிறீங்க, அது உங்கள் வேலை இல்லை. உங்கள் வேலை நீ கொடுக்கறது, அவன் தீர்மானிக்கணும், அதுதானே டைரக்டரோட வேலை. ரைட் ரைட் ரைட். இப்போது நிறைய பேர் வந்து கூத்துப்பற்றை வந்து ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் ஃபார் ஆக்டிங் மாதிரி ஆயிடுச்சு. பட் நீங்கள் சேர்ந்த சமயம் வந்து அது வந்து ஒரு ஒரு தியேட்டருக்கே அர்ப்பணிக்கிற மாதிரி, ஐ மீன் பீப்புள் ஹூ லைக் தியேட்டர் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கூத்துப்பற்றையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க ஆக்டிங்கை பற்றி? அது வந்து எனக்கு ஒரு தெரியணும், பிகாஸ் இப்போ நிறைய பேர் வந்து இட்ஸ் பிகம் ஃபேஷனபிள் டு சே
நான் 10 நாள் கூத்துப்பட்டறையில் ஒர்க் ஷாப் பண்ணேன் இது அது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லைங்க, அது ஆக்சுவலாக நீங்கள் முதல்ல வந்து கூத்துப்பட்டறைங்கிறது வந்து சினிமாக்கான பிளேஸ் கிடையாது. அதை முதல்ல யாராவது புரிஞ்சுக்கணும். இப்போ இல்லை, அப்போ இல்லை, எப்போவுமே. ஏன்னா நான் 84லேருந்து இருக்கேன். அது வந்து ஒரு விதமான நாடகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் வெறும் மைக்கு முன்னாடி மட்டும்தான் நாடகம் போடுவேன், அதுதான் நாடகம்னு சொன்னால் கட் பண்ணால் இந்த பக்கம் வந்து கிராமிய இதில் வில்லேஜில் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் தெருக்கூத்து இந்த மாதிரி இன்பிட்வீனில் சோஷியல் கருத்துக்களை சொல்லக்கூடிய டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசக்கூடிய நாடகங்கள் இல்லை, நிறைய இலக்கியத்தரம் உள்ள நாடகங்கள் இல்லை. அதுக்கான இது ஆரம்பிக்கும்போது அதுக்கான நடிகை இல்லாமல் போயிட்டான். கதைகள் வர ஆரம்பிச்சது, நடிகை இல்லை. நிறைய பேர் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் ஆட்கள் இல்லை. ஏன்னா எல்லாம் மைக்கு முன்னாடி நடிக்கிறான், இல்லைன்னா ஸ்டேஜில் அப்படி உறக்க பேசு. இன்பிட்வீனில் ஒரு ட்ரெயின்ட் ஆக்ட்ரஸ் யாருமே இல்லை. அப்போ அதுக்காக தொடங்கப்பட்டது தான் உலகம் முழுக்க தொடங்கினாங்க. அங்கே கே ஆர் ஸ்டாண்ட்ல ஆல்ரெடி பல பேர் உலக இதில் ஆரம்பிக்கும்போது இங்கே சென்னையில் வந்து முத்துசாமி நாடகம் எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ ஏன் நாடகத்துக்கு நடிகை இல்லை? அப்போது என்னுடைய நாடகங்களை நடிக்கிறதுக்கு ஒரு பிரத்யேகமான ட்ரைனிங் தேவை. வெறும் வெறுசாக நின்று அப்படி நடிக்கக்கூடிய கூடாது. அவன் வந்து ஸ்பேஸை பற்றி பிரஜை வேணும், மியூசிக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பாடியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கையை மூவ் பண்ணுதுன்னா அவனுக்கு தெரியும் இந்த டிகிரியில் கை போதுன்னு. ஸோ மொத்த கான்ஷியஸ்குள்ளே ஒரு ஆள் வேணும், அப்போ நடிகனுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் வந்து யூஸ்வலாக என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடையாது, ஆக்டிங் எனி ப்ரொஃபஷனல் பார்ட் டைம் கிடையாது, அது உனக்குன்னு உள்ளே வரணும், உள்ளேருந்து வந்தால் தான் அது நீ ப்ரொஃபஷனலாக போறியா இல்லைங்கிறது அது அடுத்து, அது நீ எடுக்கும்போதே அது ஃபுல் டைமாக அந்த கான்ஷியஸாக பண்ணாதான் அது நிற்கும். அப்படி தான் அது ஆரம்பிச்சது. நாங்கள் அப்படி அமைச்சூராக போயிட்டுருந்தோம். அமைச்சூராக அப்படி போயிட்டுருக்கிறச்ச அது பத்தலை, அவர் நினச்சதை பண்ண முடியல. ஏன்னா எல்லாம் காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வரான். ஆமாம் ஆமாம். வந்துட்டு 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி 12 மணிக்கு நான்லாம் வந்து 12 மணி 11:30 வரைக்கும் டி நகரில் ஒர்க் பண்ணிவிட்டு, என்னுடைய வீடு வந்து பல்லாவரத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் உள்ள ஏர்போர்ட் பின்னாடி நடந்து போவேன் நைட்டு டெய்லி, ஆனால் வண்டி இருக்காது. 11:30 மணிக்கு முடிச்சுட்டு அப்போ நான் ஸ்மோக் பண்ணுவேன், பீடி வாங்கிக்கிட்டு இந்த பீடியை மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பேன். கையில் ஏதாவது புக்கை வச்சு நடந்துகிட்டே இருட்டில் படிச்சுட்டு போவேன். இந்த வெள்ளி வெளிச்சத்தில் அப்படியே படிச்சு இப்படி படிச்சுட்டு அப்படியே ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் நடந்து வீட்டுக்கு போயிடுவேன். தூங்கிட்டு மறுபடியும் காலையில் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் இப்படி தான் நாங்கள் நாடகத்துக்குள்ளே வர ஆரம்பித்தோம். ஸோ நாடகத்துக்கு மேலே ஈர்ப்புனால தான் நடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பித்தோம். ஏன்னா வெறும் ரியலிஸ்டிக் ஆக்டிங், அப்போல்லாம் ரியலிஸ்டிக் ஆக்டிங் நிறைய பேர் கேட்குறாங்க, ரியலிஸ்டிக்னா நான் ரியலிஸ்டிக்னா செர் ரியலிஸ்டிக் தான், இதெல்லாம் நம்ம வசதிக்கு சொல்லிக்கிறது தான், ஆக்டிங் ஆக்டிங் தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆக்டிங் நீங்கள் என்னவா பண்ணுறீங்கிறது தான் இருக்குது. சட்டிலாக பண்ணுமா, ரியல் லைஃப்லேருந்து எடுக்கணுமா, இல்லை அதுலேருந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி பண்ணலாமா, அது மாற்றங்கள் தான். அதுக்கு நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். இப்போ போகிற தேட்டர் வந்து சப்பர் தேட்டர் வந்துடுச்சு, வார்த்தைகள் தானே, வார்த்தை ஜாலம் தானே, நடிப்பு ஒன்று தான், அவ்வளோதான், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து நடிப்பு போயிட்டு ஆரம்பித்தோம். நான் கூத்துப்பட்டறையில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு நாளுமே சினிமாங்கிறது யோசனையே வரல எங்களுக்கு. இவந்தோ நாசர் வருவார், ரெகுலராக எங்களோட பேசுவார், மீனாட்சி சுந்தரம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அவரெல்லாம் எங்களுக்கு சீனியர், முன் வந்து 1 வருஷம் வந்துட்டு போனார், விஜய் தலைவாசல் விஜய் எல்லோரும் வருவாங்க. ஆனாலும் எங்களுக்கு யாருக்குமே இந்த சினிமாவுக்கு மேலே அந்த ஒரு இது இல்லை. இத்தனைக்கும் சினிமாவுக்குன்னு வந்த ஆட்களுமே அதுக்கப்புறம் தியேட்டரில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஜெயக்குமார்லாம் சினிமான்னு வர வந்த ஆள் தான், அப்புறம் தியேட்டரில் வந்துட்டான். யாருக்குமே அந்த பிரச்சனை வரல. நான் வந்து எப்போ சினிமாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சேன், நான் கூத்துப்பட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சர்வைவலுக்காக தான் சினிமாவை நோக்கி போனேன். அப்போ கூட நான் டைரக்டராக தான் போகணும்னு நினச்சேன். நாசர் தான் என்னை மாற்றி விட்டது, டே இல்லைடா நீ வந்து ஒரு இவ்வளோ வருஷம் ட்ரைனிங் ஒன்று பண்ணியிருக்க, ஆக்டிங்க்குன்னு ஒரு ட்ரைனிங் பண்ணியிருக்க, நீ டைரக்ஷனும் பண்ணியிருக்க, ஆக்டிங்கும் பண்ணியிருக்க, பட் வந்து சினிமாவில் ஆக்டிங் கூட கிடச்சிரும், டைரக்ஷன் அவ்வளோ விஷயத்தில் கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. நீ இங்கே வந்து ராஜா மாதிரி இருந்துட்ட, அங்கே போயிட்டு வந்து டே போடான்னா உனக்கு கோவம் வந்துடும், எனக்கு அப்படி யாரை சொன்ன அடிச்சிருவேன் நான். ஏன்னா அப்படி வளர்ந்துட்டேன். ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஸ்மால் குரூப்புக்குள்ளே எங்கள் குரு வந்து இன்னை வரைக்கும் அவர் சாவர வரைக்கும் வாங்க பசுபதினு தான் சொல்லுவார். யாரையுமே வாடா போடான்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி யாரையுமே தாழ்வாக நினச்சதும் கிடையாது. எல்லாரும் அவருக்கு அவர் பக்கத்தில் தான் இப்படி தான் இருக்கணும். இறங்கிடக்கூட சாப்பிட போகிறது கூட ஏ என்ன எக்கழ உட்காந்துட்டு இப்படி வரையா பக்கத்தில் உட்காரியா அப்படி தான் சொல்லுவார். அந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து நாங்கள் வந்ததில்லை. எங்களுக்கு இந்த முரண் ஹையரார்க்கி வந்து ஒத்துக்க முடியல. அப்போ அவர் தான் சொன்னார், நீ நடிகை நாம தின்னா தப்பிச்சிடலாம்,
நீ முதல்ல நடிகனாவா, ஏன்னா உங்கள்கிட்ட இருக்குது ஒன்று விஷயம் பத்தி பண்ணியிருக்க, நீ நடிகனாவா. வந்ததுக்கப்புறம் உனக்கே தெரியும் உனக்கு எப்போ டைரக்ட் பண்ணலான்னு ஒன்று அது லீட் பண்ணும். ஈஸி ஈஸினா என்ன சொல்கிறேன், இந்த அவ்வளோ டார்ச்சர் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம், ஒரு ரெகனைசேஷன் கிடச்சிரும். அட்லீஸ்ட் கேட்பான் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்பான். இப்போ கேட்குறது கஷ்டம்டா, நீ வான்னு சொல்லி அவர் தான் என்னை பிடிச்சி சண்டை போட்டு ஏற்று நான் வேணாண்ணா நாளைக்கு வாடான்னு வரேன் நான் போக மாட்டேன் இப்படிலாம் பயங்கரமாக எஸ்கேப் பண்ணி பிடிச்சி எடுத்து அவர் எங்களுக்காக ஒரு படம் பண்ணார். நான் ஜெயக்குமார், குமரவேல், ஒரு பாலான் ஒருத்தர், இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணார். மாயன் ஒரு படம் பண்ணார். அந்த டிஸ்கஷன் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம். அதுக்கு முன்னாடி அந்த அந்த ப்ராசஸ் இருக்கும்போது மருதநாயகம் வந்து கமல் சார், ஆக்சுவலாக அப்போ என்ன தெரியாது, நாசர் சொன்ன ஒரே காரணம், அவன் நடிப்பான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன காசு பண்ணார். இவன் என்ன நடிக்க தெரியுமா, நடிப்பீங்களா, எதுவுமே கேட்கல. ஃபஸ்ட்டு லுக்கில் பார்த்தாரு, பார்த்துட்டு ஓகே நீங்கள் இந்த ரோல் பண்ணுங்கன்ட்டு போயிட்டார். அடுத்த நாள் ஃபோட்டோ எடுத்தார், கூட இருந்தார். அடுத்த நாள் ஒரு நாள் கூட அவர் வந்து நீ இந்த ரோல் பண்ணி காட்டுங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. பிகாஸ் 100% கான்ஃபிடென்ட் நாசர் மேலே. நாசர் ஒரு ஆள் சொல்கிறாரு அப்போ கண்டிப்பாக நல்ல நடிகனாக இருப்பான் அப்படின்றது அவரோட தாட். ஸோ அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுமாங்கிறது அவர் தான் கேட்குறேன், எனக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் கேரியர் ஆரம்பிச்சிது. ஸோ நீங்கள் கூத்துப்பட்டறையில் ஒரு விதமான நாடகம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த 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 சவுண்டு, இது அவேர்னஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சோஷியல் அவேர்னஸ்லேருந்து ஆரம்பித்து டெக்னிக்கல் அவேர்னஸ் மட்டும் எல்லாமே சேர்ந்து ஒரு நாடகம் போடுறீங்க. அந்த ஆக்டிங் ட்ரூப்போடு இருக்கீங்க. மருதநாயகம் செட்டுக்கு வரீங்க, முதல்ல கேமரா லென்ஸுக்கு பார்க்குறீங்க. நீங்கள் வந்து கேமரா லென்ஸுக்காக ஆக்ட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப், நீங்கள் எங்கே வேணால் நடக்க முடியாது. நீங்கள் வந்து How was that experience? நான் தியேட்டர்லேருந்து குதிச்சு நான் வந்து சினிமாக்காக முதல்ல வரேன், எனக்கு அது உடனே உங்களுக்கு அடாப்ட் ஆகிடுச்சா, இல்லை டிட் இட் டேக் சம் டைம் ஃபார் யூ டு கெட் யூஸ் டு இட்? இல்லை, அது அந்த போராட்டம் இருந்தது, அது ரொம்ப நாள் நீடிக்கலது, ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தது. இது என்னென்னா, முத்துசாமி எப்பவுமே சொல்லுவார், நீ எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து அதையும் ட்ரை பண்ணணும். நீ எப்பவுமே உன் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்தீங்கன்னா, நீ ஒரு நாள் வெளில போகிற காலகட்டம் வந்ததுன்னா நீ திணறிடுவே. ஆமாம், நீ வந்து எல்லாத்தையும் பண்ணணும். நீ எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார். திடீர்னு ஒரு ஷோ என்ன பண்ணுவார், இன்றைக்கி எல்லோரும் குடிக்கிறீங்க அப்படின்வார். சார் ஷோ சார், இருக்கட்டும், என்ன மயிறு, சாரி பரவாயில்ல, ஏன்னா அப்புறம் அது அப்போ அவர் அப்படி தான், என்னையா என்ன அப்படி தான் இருக்குன்னு சட்டம் இருக்கா, ஒரு அனுபவம் இல்லை நடிகனுக்கு, அதுக்காக ரேப் பண்ணணும், ஒரு பொண்ணை போய் ரேப் பண்ண சொல்ல அது முடியாது. எதெல்லாம் முடியுமோ அதை நீ அனுபவிக்கணும். ஆமாம், பண்ணணும்ல அனுபவங்கிறது. அந்த குடிங்கிறது உன்னை என்ன பண்ணுது, நீ இதுக்கப்புறம் நீ லைஃப் முழுக்க குடிக்காமல் கூட போகலாம், அது என்ன பண்ணுது உன்னை, நீ நடிக்கும் போது என்ன பண்ணுது, ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறான், உனக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னு. ஒரு நாள் எங்களை குடிக்க விட்டு ஒரு அஞ்சு பேரை குடிக்க விட்டு நடிங்க அப்படின்னு நடித்தோம். அதுக்கப்புறம் அதில் உண்மையிலேயே சொல்லப்போனால் ரெண்டு பேர் குடிக்கதை விட்டான் அதுக்கப்புறம். அது ஏன்னே தெரியல, அவனுக்கே புரியல, அது ஏன்னே தெரியல விட்டான். நாங்களாம் குடிச்சிட்டு தான் இருந்தோம், அது வேறு விஷயம். ஏன்னா அது வேறு ஒரு அந்த பிம்பமே வேறையாக இருக்குது. நான் சடனாக வந்து இப்போது எனக்கு தோணுது, இப்போ நம்ம வந்து நாய் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், ஆனால் நாயோட பார்வையில் நம்ம எப்படி இருப்போம், ஏன்னா அதோட விஷன் இது, அது இப்படி நம்ம நினைக்கிற உருவத்தில் தான் அதுக்கு தெரியுதா, இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. இது என்ன எனக்கு குடிச்சுட்டு ஒரு மாதிரி எப்படி தோணுச்சு, நான் எனக்கு இப்போ வேறு மாதிரி இருக்கான், இந்த விஷுவலே வேறையாக இருக்குது. இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் பார்க்குறான்ல, அவன் என்ன எப்படி பார்ப்பான், எவனோ ஒருத்தனுக்கு நான் குடிச்சிருக்கேன்னு தெரியும், இப்போ அவன் மைண்டில் அது என்னவா அக்செப்ட் ஆகுது, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ரைட், இது வந்து ரியல் லைஃபுக்குமே எனக்கு ஒரு பெரிய, இப்போ முத்துசாமி சொல்கிற மேஜர் என்னன்னாங்க, ஒரு நடிகனை தயார் பண்ணுறது என்னுடைய வேலை இல்லை, அது என் வேலை இல்லை, தட் நாட் மை ஜாப். என்னோட வேலை ஒரு மனுஷனை நான் தயார் பண்ணும்போது, ஒரு மனுஷன் நல்ல ஆக்டராக இருப்பான், ஒரு நல்ல ஆக்டர் நல்ல மனுஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஒரு நல்ல மனுஷனை க்ரியேட் பண்ணால் அவனுக்கு நடிப்பை கற்றுக்கு நடிப்பும் மனுஷனாகவும் ஒரு நடிப்பை நீங்கள் பேரலாக வந்து அவனை டீச் பண்ணும்போது அவன் நல்ல மனுஷனாகவும் இருப்பான் அந்த சொசைட்டிக்கு. அந்த நல்ல மனுஷன் வந்து ஒரு பிரமாதமான நல்ல ஒர்க் வரும். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். எனக்கு ஒருவரும் ஒரு ஒரு மேனக்வின் மாதிரி ஒரு இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதில் ஐம் நாட் ஹாப்பி. இன்றைக்கி சொசைட்டிக்கு அதுதான் தேவை, நல்ல நடிகன் தேவையில்லை. ஒரு நல்ல மனிதன்கிட்ட இருந்து ஒரு நல்ல நடிகன் உருவாகும் போது பல விஷயம் வந்து புதுசாக க்ரியேட் ஆகும். ரைட், இது வரைக்கும் அவுக்கப்படாத பல முடிச்சுகள் இருக்குல்ல சொசைட்டியில், அதெல்லாம் வந்து அவன் உடைக்கிறதுக்கு ஆரம்பிப்பான். ஆமாம், ஏன்னா அவன் பேசிக்காக நியூட்ரலாக இருக்கான், நல்லவனாக இருக்கான், அதனால் அது நடக்கும். ஸோ இதுதான் அவரோட பேசிக். அதனால தான் எங்களுக்கு என்ன சொல்லுவார், நிறைய நிறைய ட்ரைனிங் மாஷ் எல்லோரும் கேட்பாங்க, ஏங்க நடிகனுக்கு எதுக்குங்க இவ்வளோ ட்ரைனிங்,
அவன் மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் நிறைய கத்துக்கிட்டான், கத்துக்கும் போது தான் அவனுக்கு எது வேணும் எது வேணும். ப்ளஸ் நீங்க சொன்ன அந்த இது இப்போ எனக்கு நான் குடிச்சதே இல்லைன்னா என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே எடுத்துட்டு போய் நீங்க குடிக்க வச்சீங்கன்னா அது அது ஒரு தனி இதுவா ஆகுது. ஆமா ஆமா. ஸோ பல விஷயங்கள் திடீர்னு டி நகர்ல போய் ரவுண்ட் இருந்துட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் டி நகர்ல போய் நின்று வேடிக்கை பார்ப்போம். எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்ப்பீங்க? ஒரு பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த போர்டம் என்ன பண்ணணும்னா நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பார்வையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த போர்டம் வந்து ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிவிடும். அப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்த பார்வையிலேருந்து வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்கள் லைஃபுக்கு உள்ளே கொண்டு வரும். அதே மாதிரி சரக்கடிக்கு போவோம், பாருக்கு போவோம், அவரும் குடிப்பார், வாங்க போவோம் அப்படின்ட்டு எல்லோரும் ஊற்றி வச்சுட்டு ஒரு ரவுண்டு போனோட அடுத்த பாட்டில் எடுத்து ஓரமாக வச்சுருவார். இப்போது உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். ஆ, திரும்பிலாம் பார்க்கக்கூடாது. இப் அப்படி என்னை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணுவார். இது எப்படி சார் வரும் யோசி? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து காது கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த காது கொடுக்கறது நான் பார்க்காதனால என்ன ஆகும்னா, நான் பார்க்கும்போது ஒரு விஷுவல், பார்க்காத போது அவன் சொல்லுகிற அவன் பேசுகிற விஷயம் எனக்கு பல மடங்கு விஷுவலில் வேறு ஒரு விஷுவல், அவனே யோசிக்காத ஒரு விஷுவல் வரும். ஸோ என்னுடைய திங்கிங் ப்ராசஸ் வேறையாக இருக்குது. இப்படி தான் ஒரு நாள் வந்து திடீர்னு பஸ் மவுண்ட் ரோட் நடக்க விட்டு யோசிக்க சொல்லுவார், ஒரு நாள் பாரில் குட்டி யோசிக்க சொல்லுவார். சில நேரங்களில் நாங்கள் வந்து இந்த பெரிய பெரிய பார்ட்டிஸ்க்கு போவோம். போனோன்னா இந்த இது இருக்கும் இல்லையா எம்பசிஸ் பார்ட்டிஸ்க்கெலாம் அங்கே போவோம். போனோடனே இன்றைக்கி நீங்கள் குடிக்காதீங்க, கிளாஸை மட்டும் கையில் வச்சுங்க, அப்சர்வ் பண்ணுங்கள் எப்படி இந்த சொசைட்டி எப்படி பிஹேவ் பண்ணுது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், குடிக்கவும் முடியாதுன்னா பட் நான் வந்து அவனையும் அப்சர்வ் பண்ணணும். இந்த இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு ஒரு அனுபவம் இருக்குல்ல, இப்படி ஒரு ஒரு இடத்தையும் அவர் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அந்த அனுபவம் வந்து நீங்கள் ஸ்டேஜிலிருந்து சினிமா லென்ஸுக்கு போகும்போது வாட் வாஸ் த சேஞ்ச் தட் யூ ஃபெல்ட்? இல்லை இதுதான் சொன்ன மாதிரி ஆக்டிங் இந்த இதுக்கு சினிமாவுக்கு ஒரு விதமான ஆக்டிங், தியேட்டருக்கு ஒரு விதமான ஆக்டிங்லாம் கிடையாது. நடிப்பு நடிப்பு தான். எங்கன்னா நம்ம அடாப்டேஷன் அந்த சின்ன தின் லைன் தாங்க, கேமராவுக்கும் ஆடியன்ஸுக்குமானது வந்து ரொம்ப தின் லைனு. அந்த புரிஞ்சிட்டுன்னா வந்துடும். இது எனக்கும் ஆரம்பத்தில் புரியல, எல்லாருக்குமே இருக்க மாதிரி தான். அதுக்கு போக போக தான் அது புரிய ஆரம்பிச்சது. இப்போ நான் வந்து ஒரு 1000 பேருக்கு முன்னாடி பார்க்கும்போது என்னுடைய பார்வை அப்படி பறந்துப்பட்டு ஒரு 1000 பேருக்கு போகும். என் வாய்ஸ் அதை பார்க்கும்போதே என்ன ஆகும்னா, நான் என் கண்ணு வைட் ஆகிற மாதிரி என்னோடய லங்கும் வைட் ஆகும். ஏன்னா நான் அதுக்கு த்ரோ பண்ணணும். ஸோ சைக்கலாஜிக்கலாக நான் அங்கே அடிச்சிடுவேன். ஸோ அது அது உள்ளே போக ஆரம்பித்தோடனே லங்கு பெருசாகணும்னா என் பாடியை பெருசாகிடும். ஏன்னா நான் அவ்வளோ ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்போ 1000 பேருக்கு என்னுடைய பாடி மாறும். இப்போ இங்கே எல்லாமே குறிக்கிடும்னா இவ்வளோதான்ண்ணா இவ்வளோதான். இப்போ முதல்ல என்ன ஆகும்னா பிரச்சனை வரும்னா, ஒரு நீங்கள் புதுசாக சினிமாக்குள்ளே வரும்போது முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஊரில் வந்து முதல்ல நடிகனாம் வதிக்க மாட்டான். அது விஷயம் இவ்வளோ தான் ஃப்ரேம்னா அவ்வளோ ஃப்ரேம் சொல்லணும் சார், இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் இவ்வளோ தான் இருக்கா, அப்போ நான் இவ்வளோ தான் அப்படிங்கிறது கற்றுக்க ஆரம்பிப்பான். சொல்லவே மாட்டாங்க. அவன் வந்து இப்படி சார் பொசிஷனில் நிற்கலன்னுவான். இவனுக்கு அது தெரியாது, வாட் இஸ் பொசிஷன்னே தெரியாது. இல்லைங்க இவ்வளோ இவ்வளோ தாங்க ஃப்ரேமு, உங்கள் பாடி இவ்வளோ தான், உரணி இப்படி திரும்பினீங்கன்னா போய்டுன்னு சொன்னால் அவன் பண்ண மாட்டான். நம்ம ஊரில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலைகள் இருக்குது, லைட்டு பல பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. சில பேர் சொல்கிறாங்க, இப்போ கமல் சார்லாம் எனக்கு சொன்னார், எனக்கு ஏன் புரிஞ்சுதுன்னா அவர் சொன்னார், இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் பெருசாக தூக்கும்போது அது வேஸ்ட்டாக போயிடும். அப்போது அது எங்கே பெருசாக இருக்கோ அப்போ நீங்கள் தூக்குனீங்கன்னா யூஸ். ஆமாம் இல்லை கரெக்டாக. அப்போ எது அப்போ கேளுங்க, கேட்கணும், நடிகைன்றவன் கேட்கணும், கேட்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாரு கமல் சார். இதுதான் அவர் சொல்லுவார் வந்து, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் என்ன ஒன்றா பண்ணலாம். ஆ ஓகே சார். இப்போ கிட்ட வந்து சொல்லுவார், இவ்வளோ தாங்க இருக்குது ஃப்ரேம், இவ்வளோ தான், உங்கள் நீங்கள் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது. அப்போ அவரை நான் பார்க்கணுமே சார், இங்கே பாருங்கள். இப்போ நான் அப்படி தானே பார்ப்பேன், எனக்கு அதெல்லாம் அந்த அந்த டெக்னிக்லாம் சார். அப்போ ஏன் சார் இல்லைங்க, இந்த ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அப்போ இவர் இருக்கிறதா இங்கே தானே வரும், ரொம்ப டிஸ் ஓஹோ. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேட் பண்ணார் அந்த, அதனால தான் நான் சொல்கிறேன், நான் வந்து கமல் சாரும் நாசர் சாரோட ஒர்க் பண்ணதுனால எனக்கு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரல. ஓகே. ஏன்னா அவங்க எனக்கு வந்து குழந்தை சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். நமக்கு பேசிக்காகவே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் லைஃப் இருந்தது முத்சாமி கூட, எல்லாத்தையும் உடச்சி உடச்சி பாருன்றது. அதனால அது வந்து ஈஸியாக எனக்கு உள்வாங்க முடிஞ்சுது. பட் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா புதுசாக ஆளுகிட்ட போய் மாட்டி ஏய் புரியவே இல்லைடா அவங்க என்ன நடக்குதே தெரியல, கையை தூக்குனா திட்டுறான், காலை தூக்குனா திட்டுறான்,
எனக்கு அது பெருசாக நடக்கலை. ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட்டு படம் கமல் சாரோட, ரெண்டாவது படம் வந்து நாசரோட, போது ரெண்டு படமுமே எனக்கு வந்து அப்படி க்ளோஸாக இருந்தது. மூணாவது படம் மணிதன் சாரோட அது ஒரு பெருசாக ஒரு இதுவாக தெரியல, அது ஓடிடுது. அடுத்து வந்து இவனோட நம்ம என் நண்பன் எஸ்பி இறந்துட்டார் இல்லையா, அவரும் லைக் ஃப்ரெண்ட்ஸ், நண்பா அவ்வளோதான் நண்பா, கையை நல்லா தூக்கலாம் நண்பா, நல்லா இருக்கு நண்பா, அப்படி தூக்கு, நல்ல ஃப்ரேம் வைக்க தருவோம், நான் என்ன பண்ணுறோன்னு பார்த்து இதுக்கப்புறம் ஃப்ரேம் வைப்பேன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக நான் வந்து ஒரு அஞ்சு படங்கள் வந்து எல்லாமே நண்பர்களோடையும் முக்கியமான ஆட்களோடையும் பண்ணதுனால எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஒரு அஞ்சு படத்துலேயே உங்களுக்கு ஒரு ஒரு பேசிக் புரிஞ்சிச்சு, ஓ இதுதான் இதுதான் இதுதான், ஏன்னா இது நம்ம இந்த ஃப்ரேம் அதுதான் தின் லைனு, இது 100 பேருக்கு பண்ணுறோம், இது ஒரே ஒரு ஆளுக்கு பண்ணுறோம். ரைட், இந்த ஒரு ஆள் போய் 10 பேருக்கு கதை சொல்லுவான். ரைட், அவ்வளோதான் மேட்ரு, இந்த கதை சொல்கிற மேட்ரு தான். இப்போ நான் 1000 பேருக்கு பண்ணுறத ஒரு ஆள்கிட்ட கதை சொன்னால் போதும், நான் ஒருத்த மட்டும்தான் அவன்கிட்ட மட்டும்தான் கதை சொல்கிறேன், அவன் போய் 100 பேருக்கு சொல்லிக்கிறான், 1000 பேருக்கு சொல்லிக்கிறான், வேறு விஷயம், நான் இவனுக்கு மட்டும் நினச்சா போதும் அப்படிங்கிற மைண்டை நம்ம வந்து செட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது செட் பண்ணால் இந்த இந்த பிரச்சனை வராதுன்னு நான் கிளாஸ் எடுக்கும்போது அதான் சொல்லுவேன். நீ 1000 பேருக்கு பண்ணிகிட்டு இருந்த தம்பி, இப்போ ஒருத்தருக்கு நடி எப்படி நடிப்ப, அவ்வளோதான் மேட்ரு. அதே தான் 1000 பேருக்கு நான் பர்ஃபார்ம் தான் நீ பண்ண போகிற, ஆனால் உன்னுடைய மைண்டில் நான் 1000 பேருக்கு பண்ணலைங்க, நான் ஒரு ஆளுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோ, அப்போது உன் பாடி ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே டோன் ஆகும். அதுக்கு நீ பண்ணியிருக்க ட்ரைனிங் ஹெல்ப் பண்ணும், இல்லைன்னா ஃப்ரேம் பார்த்துட்டு குறைச்சிக்க, அப்போ நீ ஃப்ரேம் பார்க்கலாம், தப்பு இல்லை. எல்லா நாளும் நீ ஃப்ரேம் பார்க்கும்போது தான் பிரச்சனை வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நடிகர் வந்து அப்படி பண்ணுறாருன்னா அது நல்லாயிருக்கே அப்படின்னு தோணும். இப்போ நீங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் அது பண்ணியிருக்க மாட்டீங்க, ஐயே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் அவரை மாதிரி காப்பி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ எங்கேயுமே உன்னுடைய தன்மை இல்லாமல் நீங்கள் காம்படிட்டிவாக உள்ளே போக ஆரம்பிப்பீங்க, அப்போ உங்களுடைய தனித்தன்மையை விட்டுட்டு வேற ஒன்றுக்கு போக ஆரம்பிப்பீங்க. ரைட், இப்போது ரீசெண்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஆக்டிங்கிறது எல்லாமே ஒன்று தான், ஏதோ ஒரு சின்ன லைன் இப்படி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக திலீப் குமார் இறந்து போனார், அவர் இறந்து போனப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவர் இந்திய திரை உலகுக்கே ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணவர்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலி அது 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 அவ்வளோ சரியில்லை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு காட் ஃபாதர் ஆஃப் ஆக்டிங் அப்படின்னு சொன்னால் அது வந்து சிவாஜி கணேசன் தான். அவர் தான் வந்து அவரோட ஸ்டைல் தான் வந்து ரொம்ப நாளைக்கு கடைப்பிடிச்ச ஒரு ஸ்டைல். அதாவது ஒரு நாடக இன்னைக்கு பார்த்தா நம்ம நாடகத்தனம் அப்படின்னு சொல்லுவோம், பட் அந்த காலத்துக்கட்டத்துக்கு அது அது பிடிச்சி ஒரு மாதிரி இது பண்ணி அந்த காலத்தில் அதான் சினிமா, அதான் சினிமா இருந்தது. அதாவது நான் லவுட் ஆஃபீஸ் அவரும் சட்டிலாக பண்ணியிருக்காரு, அது அப்போ அவர் குறை சொல்ல, பட் அந்த ஸ்டைல் வாஸ் வெரி பாப்புலர். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன, அது உங்களுக்கு பிகாஸ் நான் வந்து உங்களை ஒரு இன்னைக்கு நான் இந்த காலகட்டத்திலேருந்து பார்க்கும்போது ஒரு லவுட் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு எல்லாமே ஒரு 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 ரொம்ப சைக்கலாஜிக்கலி அக்யூட் பர்ஃபார்மன்ஸாக தான் எனக்கு தோணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த அந்த ரொம்ப நாளாக நீடித்த அந்த சிவாஜி காலத்து ஆக்டிங், அதை பற்றி நீங்கள் என்ன என் உங்கள் கருத்து என்ன? இல்லைங்க, இப்போ 2-3 விஷயங்க. நமக்கு வந்து இந்த சினிமாங்கிறது ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி தெருக்கூத்துல இருந்து பல வடிவங்கள் இருக்கு நமக்கு, அதுல இருந்து தான் சினிமா வர ஆரம்பிக்குது, நாடகத்துல இருந்து தான் ஆக்டிங் வருது, நாடகத்துல தான் டைரக்ஷன் வருது, ஃபோட்டோகிராஃபிலேருந்து தான் இது வருது, எடிட்டிங் தான் சினிமாவுக்கானது, உங்களுக்கும் தெரியும் இதுதான். இப்போது ஒரு விதமாக பண்ணிக்கிட்டு இருக்க இப்போது சினிமான்னு ஒரு புது ஏரியாவுக்குள்ளே வரும்போது எங்கேருந்து ஆட்களை கொண்டு வரீங்க, நாடகத்தில் தான் கொண்டு வருவீங்க. இப்போ நாடகத்துலேருந்து கொண்டு வந்தோடனே அது எல்லாமே புதுசு, நடிகனுக்கு புதுசு, டைரக்டருக்கு புதுசு, சினிமா புதுசு, உலகத்துக்கே புதுசு. அப்போது அந்த எங்கே அவங்க விட்டாங்களோ அங்கேருந்து தான் கொண்டு வருவாங்க. அப்போது 1000 பேருக்கும் பண்ணவன் அவனுக்கு இது புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சுது. அந்த ஓவர் ஆக்டிங்னு ஒன்று கிடையவே கிடையாது உலகத்தில். இப்போது நான் இங்கேருந்து ஏய் அப்படி தான் நான் கொடுப்பேன். நான் இந்த ஏவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் மாதிரி தெரியும். ஏன்னா என்னுடைய மொழி, நான் இருக்கிற இடம் எல்லாமே சம்மந்தப்பட்டது, என்னுடைய பிஹேவியர் இது எல்லாமே சம்மந்தப்பட்டது தான் கதைக்கலர் இல்லைங்களா. அப்போ நான் அது செய்யும்போது அது ஓ பெருசாக தெரிஞ்சுது. ஏன்னா சினிமா வந்து ரொம்ப க்ளோஸ்ன்னு தெரியாது, அப்போ புரியறதுக்கே நமக்கு ரொம்ப நாளாச்சு. இது ரொம்ப க்ளோஸு, சின்ன உணர்வுகளை அது பிரதிபலிக்கும், நம்ம கம்மியாக கொடுக்கலான்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷம் இருக்குது. இதுதான் அதோடைய ஸ்பேஸ். அது மாதிரி நமக்கு மட்டுமே இல்லை,
நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லா இடமும் இது நடந்துக்கு, ஓ இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கலாமோ, ஓ நம்ம விட்டுமோ இப்படின்னு நம்மளை திருத்திக்கிறதுக்கு இவ்வளோ காலாவாச காலங்கள் திருத்திக்கிறதே இல்லை. எவால்வேஷன் வர்ற ப்ராக்டிஸ் தானே இது. ஓ அதுலேருந்து இப்போ நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பசுபதி இல்லை இப்போ. ஆமாம், இப்போ இருக்கிற பசுபதி இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது. இட் இஸ் அ ப்ராசஸ். இது வந்து இது தப்பு இது ரைட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்றைக்கி வந்து நம்ம இப்படி வேணால் பார்க்கலாம். அந்த காலகட்டத்திலே அவன் எவ்வளோ பண்ணியிருக்கான், இப்போ இவ்வளோ வசதிகள் வச்சு நம்ம இன்னும் கம்மியாக தான் பண்ணியிருக்கோன்றது தான் நான் நினைக்கிறேன். இது வந்து இது வந்து எவல்யூஷன், இது வந்து ஒரு சேஞ்சு வந்து இது ப்ராசஸ். இது நடந்து தான் ஆகும். இது முன்னாடி இருந்தது ஓவர் ஆக்டிங்காக சில பேர் கேட்பாங்க, மெலோ ட்ராமேட்டிக்னா என்ன, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம வார்த்தைகளை போட்டுக்கிறது, நம்ம வசதிக்காக வார்த்தைகளை சேர்த்துக்கிறது, அப்படி ஒன்றுமே கிடையாது. நான் வந்து இப்போது எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கேன், அது தப்புன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் அதான் நான் அதுதான் என் குணம். நான் அப்படி தான் வளர்ந்துருக்கேன். என்னுடைய இடம் அப்படி எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. நான் வந்து இங்கே கோட் ஷூட் போட்டிருக்க முடியுமா? முடியாது. இன்றைக்கி நம்ம அதை தான் பண்ணுறோம். சென்னையில் கோட் ஷூட் போட்டு தான் நம்ம படம் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, என்னுடைய கல்ச்சர் இன்றைக்கி நீங்கள் வரீங்கன்றதுக்காக நான் என்னுடைய நான் டெய்லி என்ன கொடுத்துருன்னா அதுதான் இருக்கேன். நான் அதுதான் என்னுடைய இயல்பு. நான் இப்படி தான் பேசுவேன், கை தூக்கி தான் பேசுவேன். இதுதான் என்னுடைய இது. இதை நீங்கள் ஓவர் ஆக்டிங்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா வெஸ்டர்ன் வந்து க்ளோஸ். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஆர்டிக்கல் அது, காந்தி படம் பண்ணி பார்த்துட்டு ஒரு 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 கருப்பின இடத்துல அந்த குழந்தை சொல்லுது, ஹவு டு யூ ஃபீல், இட் வாஸ் ஃபண்டாஸ்டிக் நைஸ் ஃபில்ம். அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் நாடகங்களை பண்ணிது சின்ன சின்னதாக டேபிளில். அந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், நான் காந்தியை பற்றி நிறைய படிச்சிருக்கேன், ஆனால் காந்தியை வந்து என்னால் இந்த அட்டன்பரோ காந்தியை வந்து என்னால் ஒரு இந்தியன்னே ஒத்துக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா மகாத்மா காந்தி அவரோட வேகம், அவர் கையெல்லாம் தூக்கி போனார். இவர் படத்தில் கடைசி வரைக்கும் கையை குறுகி வச்சுட்டு மொத்தத்தையும் ஒரு பேக்கேஜ்குள்ளே கொண்டு வந்துட்டார். அது வந்து அந்த காந்தியை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு 9வதோ இன்னமும் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து இதை இந்த கமெண்ட்டு சொல்லியிருப்பா. இவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இப்போ வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் வந்து சொல்கிறது தான். பின்ன நம்ம ஏன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாப்புலர் மீம்ஸ்லாம் வரும்போது, இப்போது சிவாஜி காலகட்டத்தில் வந்த ஆக்டிங்கோ இல்லை அந்த ஸ்டைலில் வந்து இப்போ வந்து ஒரு ட்ரோல் மாதிரி ஆக்கிடுறாங்கல்ல, அது வந்து அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னா அந்த அதில் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து அதை பார்த்தா கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அது சரி. பட் அப்படின்னா ஆக்டிங்கிறது ஆடியன்ஸ் டிசைட் பண்ணுறதா? அதாவது அந்த ஆக்டிங் ஸ்டைல் வந்து நான் அந்த காலத்து ஆடியன்ஸ்க்கு அந்த அந்த ஆக்டிங் ஸ்டைல் பிடிக்கிறது, இந்த காலத்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வெஸ்டர்ன் சினிமா எக்ஸ்போஷர்லாம் ஆன அப்புறம் இந்த ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நமக்கு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. நம்ம எப்போவுமே நம்ம ப்ரீடாகவே வெளியிலேருந்து ரொம்ப சார்ந்து பழந்துட்டோம். ஜெனட்டிக்கலாகவே 1000 வருஷமாகவே, இப்போ நான் சொல்ல வரல, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இந்த ஒரு 100 ஆண்டுகள் இல்லை. நமக்கு கதை எடுத்திங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை வந்து ஆண்டு 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 நம்ம அடுத்தவனை சார்ந்தே நம்ம ஜெனட்டிக்கலாகவே அது இன்ப்ரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியலாம், இருக்கட்டும், அதுதான் உண்மை. இப்படி பழகி பழகி நம்ம வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸை ரொம்ப லாகமாக உள்ளே கொண்டு வந்துட்டோம். அதுதான் நம்ம கல்ச்சர்னு ஆக்கிட்டோம். அதுதான் நம்ம கல்ச்சர்னு கொண்டு வரோம். இதை வந்து நம்ம ஒதுக்கி வைக்க பார்க்குறோம். அது இல்லை, நம்ம அதை புரிஞ்சிக்கணும். அவ்வளோதான் வேணும். இந்த கால அதாவது எல்லாத்துக்குமே மாற்றங்கள் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று போகும், ஒன்று வரும், ஒன்று போகும், ஒன்று வரும். இதே பழசு மறுபடியும் திரும்பி புதுசாக வரும். ஏன்னா பார்வை மாறுகிற பொழுது மாறும். இது இந்த மாற்றங்கள் தான் நிரந்தரம், மற்றதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இந்த மாற்றம் தான் நிரந்தரம். இப்போ அதை நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ இது போனதுனால அது பழசு ஐயா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இதே சிவாஜி பெருந்தரன் நொறுக்கியிருப்பார். முதல் மரியாதையிலே கூட பாருங்க, நிறைய அதுல இருந்து மாறினாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு சின்ன லுக் கொடுத்திருப்பாரு. அது வந்து எந்த சோ கால் ரியலிஸ்டிக் சொல்றதெல்லாம் தாண்டி இருக்குது. ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் தான், ஒரு லுக்கு தான் விட்டுருப்பார். அந்த லுக்கே வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக, அவ்வளோ புதுசாக, அவ்வளோ அவ்வளோ இதாக இருந்தது அந்த பீரியடில். அதை நம்ம யாருமே புரிஞ்சிக்கல, அதை பார்க்கவே இல்லை. நம்ம இன்னொரு படங்க அவர் இறந்தப்போ நான் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். ஒரு ஷார்ட் இருக்குங்க, இப்படி இருக்கும். என்ன படம் மட்டும் எனக்கு ஞாபகம் வரல. நான் சரிட்டு அடிக்கடி சொல்லுவேன் இதை பற்றி. இங்கே இருக்கும் ஷார்ட்டு, இவ்வளோ தான் தெரியும்.
வந்துட்டாளா அப்படின்னு ஒரு அது ஷாக் வரக்கூடாது வந்துட்டாளான்னு ஒரு வரும் இந்த இடம் மட்டும் நடிக்குங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஷேக் வரும் அவ்வளோதான் ஷார்ட் அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ரியலிசம் வந்து அப்போ இருந்திருக்கு இருந்திருக்கு அப்போ அதை ஒரு டைரக்டர் கன்சீவ் பண்ணியிருக்காரு ஒரு கேமராமேன் அதை பிடிச்சிருக்காரு ஒரு நடிகை அதை நடிச்சிருக்கான் இல்லாமல் இல்லை நம்ம பார்க்குற தவறினோம் நம்ம என்னென்னா இப்போ இந்த இந்த மீம்ஸ் காலம் ஏதாவது எதை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் என்ன வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம்ங்கிற காலத்துக்குள்ளே நீங்கள் இதை அடக்கவே முடியாது இது நாளைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் அதை பற்றி புரிதல் வந்து வர ஆரம்பிக்கும் பட் என் நான் அதுதான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இதுக்காக தனியாக நடிப்பேன் அதுக்காக இப்போ வந்து சிலரில் கேட்பாங்க அவர் வந்து காமெடி ஆக்டிங்னு ஒன்று இருக்குல்ல சார் காமெடி ஆக்ட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது யார் சொன்னது காமெடி ஆக்டிங் எங்கேருந்து எந்த சிலபஸில் இருக்குது சொல்லுங்கள் எந்த உலகத்தில் யார் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள் அப்படி ஒன்று கிடையாது காமெடி ஆக்டிங் வில்லன் ஆக்டிங் ஹீரோயின் என்ன கிடையாது ஏய் அப்படிலாம் ஒன்று ஆக்டிங் ஆக்டிங் ஆயா ஒன்று தான் ஆக்டிங்கிறது ஒன்று தான் அது யார் என்ன பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அந்த மேஜிக் நடக்குது இப்போ நான் ஏன் வந்து சில பேருக்கு காமெடி நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதுவே தவறுன்னு நான் சொல்ல வரேன் ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல நடிகன் விட்டுருக்கேன் அதை அடுத்து ஒரு நடிகன் தன்னை ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிறவன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அது என்ன கேட்டகரிஸ் இதுவாக நீங்கள் மஜா பண்ண மாதிரி ஆமாம் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க எல்லாமே வரணும் வரணும் அப்போ கமல் வந்தால் தான் சொல்லுவார் இது சொன்னால் நம்ம சொன்னால் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இங்கே அப்படி என்னங்க அது என்னங்க அது என்ன தனியாக ப்ரீடாக ஊற்றி அனுப்புவாங்க காமெடின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது புரிதல் தான் நான் ஓ இந்த இடத்துல இந்த இந்த இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரியல் லைஃப்பில் ஜோக் அடிச்சுதே இருக்க மாட்டீங்களா இப்படி என்ன வில்லன்னா இப்படியே இருக்கணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது நடிகன் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு 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 கமர்ஷியல் இதில் அதை அப்படி ஆக்கிட்டாங்க இவன் இவர் இதுக்கு தான் இவன் இதுக்கு தான் அவன் எந்த நடிகன் அப்படி யோசிச்சிருக்க மாட்டானே நீ யோசிச்சு நீ வடிவேல் வந்து நீங்கள் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை நம்ம மிஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் கமல் சொல்லியிருந்தார் இது பிரமாதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை நம்ம வந்து சொசைட்டி இழந்துருச்சு அவர் அதை கான்சன்ட்ரேட் பண்ணோம் நானும் ஒரு ஒரு படம் அவரோட பண்ணேன் அப்படி ஸ்பான்டினியஸ் அடிக்கிறார் அந்த கேரக்டர் இஸ் ஆக்டர் இஸ் அ பேசிக்லி பான் ஆக்டர்னு கூட சொல்லலாம் அது அதுலேயே பிரச்சனைகள் இருக்குது நான் அது அந்த இதுக்குள்ளே வரல பான் ஆக்டர்னு ஒன்று கிடையாது வேறு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஸ்பான்டினியஸாக அவருக்குள்ள ஒரு ஒரு டேலண்ட் அவர் அவர் வளர்த்துட்ருக்காரு ஒன்று இருக்குது அவருக்கு நீங்கள் என்ன ஹீரோ கொடுத்தாலும் பண்ணுவார் காமெடியன் கொடுத்தாலும் பண்ணுவார் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுவார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டரைஸ் பண்ணுறது வில்லன் நடிகை அப்படிங்கிறது தப்பு அதே மாதிரி வந்து ஹீரோ எல்லாம் கிடையாது முதன்மை பாத்திரம் ரெண்டாவது பாத்திரம் மூணாவது பாத்திரம் அவ்வளோதான் ஃபஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மெயின் கேரக்டர் ஆர்டிஸ்ட் செகண்ட் லீடு அவ்வளோதான் அது ஹீரோ ஹீரோன்லாம் போகாதீங்க அது 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 போகும்போதே நீங்கள் ரியாலிட்டியிலேருந்து மேலே போகிறீங்க ரியாலிட்டி தவிர்த்து ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் மேலே போக ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் ரியலிஸ்டிக் பண்ணுவீங்க நான் பாஸ்ன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எப்படி சார் போகும் அது போக முடியாது நீங்கள் நடிகை அப்படின்னு போனால் தான் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும் நான் இது தான் அப்படின்னா இப்போ எனக்கு கேட்பாங்க சார் உங்களுக்கு காமெடி வருமா நான் சொன்னேன் எனக்கு வருமானலாம் தெரியாதுங்க காமெடி அது அந்த ஸ்கிரிப்டில் இருந்ததுன்னா அது வரும் ஸ்கிரிப்டில் இல்லாத நான் எப்படி நடிப்பேன் ஸ்கிரிப்ட் இல்லாத நான் குதிச்சுட்டா இருக்க முடியும் நம்மளோட மங்கி ஸ்கிரிப்டில் அதுக்கான இது இருந்ததுன்னா அதை என்னால் கொண்டு வர முடியும் அதுதான் வேலை என்ன ஸ்கிரிப்டில் கொடுக்குறியோ அது ஒரு ஒரு ஃபீமேலுக்கான ரோலாக இருந்தாலும் அதை நான் தான் பண்ணுறேன்னு எனக்கு ஸ்கிரிப்டில் டிசைட் பண்ணால் அதை நான் பண்ணுவேன் என்னுடைய கடமை ஐம் ஆக்டர் ஐ ஹேவ் டு டூ இதில் எங்கேயுமே கேரக்டர்ஸ் நம்மளும் அதை கிரியேட் பண்ணிக்கிட்டது அது பண்ண வச்சிட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய படம்லாம் பார்ப்பீங்களா இல்லை சார் நாங்கள் வந்து நான் கூத்துப்பட்டறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் படமே பார்க்க ஆரம்பிச்சோம் சார் அதுக்கு மட்டும் படமே பார்த்தது அதுக்கு முன்னாடி தான் எப்போயாவது அம்மா கூட்டு போகிறது இப்படி தான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கேயாவது ஒரு படம் போகிறது ஒரு தலை ராகத்துக்கு அந்த மாதிரி தான் அப்படி தான் இருந்தோம் எல்லோரும் மாதிரி தான் இருந்தோம் இந்த நாடகத்துக்குள்ளே வரும்போது தான் நம்மளுடைய விஷயம் மாறுது கொஞ்சம் ஓ இதெல்லாம் இல்லை இது மாதிரி ஒன்று இருக்குது நான் அப்பவும் இந்த படங்கள் பார்த்தேன் ஆட்கள் தான் எதுவுமே நம்ம வந்து இது தான் பார்க்கணும் இது சீப்பு அப்படி கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு லெசன் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தர்மசாலி வேலை பார்க்குறான் பல பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குது இல்லாமல் அது நடக்கலை பட் அது வந்து பரவலாகப்பட்ட ஒரு ஒரு தளத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதுதான் இல்லைங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அது இதை நோக்கி போகணுங்கிறது தான் அப்போல்லாம் இப்போ நீங்கள்லாம் இப்படி தட்டினோம்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வருது அப்போல்லாம் ஒரு படம் பார்க்கணுன்னா மேக்ஸ்மல்லர் பவுன் அலியான்ஸ் ஃப்ரான்சைஸ் பிரிட்டிஷ் கவுன்சில் அமெரிக்கன் கவுன்சில் ரஷ்யன் கவுன்சில் இது எல்லாத்தையும் நீங்கள் மெம்பராக இருக்கணும் அலைவோம் நாங்கள் முடிச்சு ஓடணுன்னே இங்கே படம் இருக்குது வியாழக்கிழமை அலியான்ஸில் செவ்வாய்க்கிழமை இங்கேன்னு ஓடுவோம் அங்கே வந்து நீ இப்படி பார்த்துருப்போம் இப்படிலாம் படம் பார்த்துருக்கோம் நாங்கள் பைசைல் தியேட்டர்ஸ்லாம் இப்படி நின்று இந்த இந்த கண்ணுலாம் பார்த்துருக்கோம் இப்படி தான் அந்த வளர்த்துக்கிட்டோம் பார்க்கணும் 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 இப்போ நம்ம ஃபிங்கர் இப்படி தட்டினா வீட்டில் உட்காந்து என்ன வேணால் பார்க்கலாம் அப்போ அந்த காலங்கள் அது கிடையாது நான் ஒரு படம் வந்து பார்த்துட்டு ஒரு வாரம் ஷோ பண்ண முடியாமல் அவசப்பட்டேன் கழுத்து சுருக்கிச்சு ஏதோ ஒரு ஜெர்மன் படம் டக்குன்னு ஞாபகம் வரல ஏன்னா அந்த
இதில் ராயப்பேட்டையில் பாலாஜி ஸ்டுடியோஸ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டுடியோவில் பேக்குங்க, நான் ஒருத்தரோட லேப்பில் அப்படி பூந்து கழுத்து இப்படி வச்சு இப்படி படம் பார்த்துருந்தேன். ரொம்ப கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இப்படி பார்த்துருக்கேன். ரெண்டு நாளைக்கு கழுத்து திரும்ப முடியல, ஷோ வேறு. ஸோ அப்படிலாம் ஒரு ஒரு வெறித்தனமாலாம் படம் பார்த்துருக்கோம். அது என்னென்னா, இன்றைக்கி நம்ம இப்போ பேசுகிற அளவுக்கான புரிதல் அந்த படங்கள் தான் க்ரியேட் பண்ணிச்சு. நான் அதனால் அது சிறந்தது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அந்த காலகட்டத்தில் அவன் எடுத்திருக்கான், அது அவங்க ஊர் கரெக்டு, உன் காலத்தில் உன் ஊரில் எடுத்திருக்கான், உன்னுடைய இது கரெக்டு. இந்த பிட்வீனில் நல்ல கதை அம்சங்களில் உள்ள படங்களில் நல்ல ஆனஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அதை நோக்கி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும். ஸோ இந்த ஃபாரின் நடிகர்கள் அண்ட் இந்தியன் நடிகர்கள்னு எடுத்துட்டால் ஒரு நடிகரை சொல்லுங்கள், அதாவது இவர் நடித்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் நடிக்கிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் நடிக்கிற ஸ்டைல் ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அது நடிகையாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். எனக்கு நிறைய நடிகர்கள் பிடிக்கும். பொதுவாக எனக்கு இந்த இதெல்லாம் தாண்டி, இந்த பேரியர்ஸ்லாம் தாண்டி, உலகம் முழுக்க நல்ல நடிகர்களை பிடிக்கும். ரைட். எனக்கு வந்து சிவாஜி சார் அப்படி பிடிக்கும். இப்போ எனக்கு சிவாஜி சார் தான், எனக்கு சிவாஜி சார் வச்சு டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தது. இது இது இந்த இந்த படம் நம்ம பண்ணுற படத்தை பார்த்துட்டு இனிமேல் அந்த மாதிரி கேள்வியை சிவாஜி மேலே வைக்கவே கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம். ஒரு பிரமாதமான ஆக்டரை வந்து இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்களேன்னு ஒரு இரிட்டேஷன் இருக்குல்ல, அதை மாற்றணுங்கிற ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி யோசித்த ஆட்களில் சிவாஜி சார். அவர் ஏன்னா அவர் நிறைய பண்ணிட்டாருங்க, நிறைய பண்ணிட்டார். அந்த சில சில விஷயங்களை வந்து இந்த இயக்குநர்கள் இன்னும் கொஞ்சம் மனக்கெட்டு இருந்தாங்கன்னா அவர் வந்து வேற லெவலில் இன்றைக்கி பேசப்பட்டிருப்பார். அவர் எனக்கு ஜாக் நிக்கல்சன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் ஜாக் நிக்கல்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாக நாங்கள் ஆக்டிங்கில் சொல்லுவோம். இப்போ ஜாக் நிக்கல்சனுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு ஜாக் நிக்கல்சன் யோசிச்சிங்கன்னா என்ன யோசிப்பீங்க? அந்த ஒரு சிரிப்பு இருக்கும். ஆமாம், அவர் என்ன பண்ணாலும் அந்த சிரிப்பு இருக்கும். அதே மாதிரி அவரோட கண், இது ரெண்டும் ஜாக் நிக்கல்சன். நீங்கள் என்ன 1000 படம் பண்ணாலும் அந்த அந்த சிரிப்பும் அந்த கண்ணும் மாற்றவே முடியாது, இருக்கும். ஆனால் அது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதுதான் என்னுடைய ப்ளஸ்ஸு, இதுதான் என்னுடைய மிகப்பெரிய மைனஸுன்னு தெரியும். ஆனால் அதை ரெண்டை வச்சுட்டு அவர் வந்து ஒரு ஒரு படத்துக்கும் லைஃப் சேஞ்சஸ் கொடுப்பா இருப்பாருங்க. அதுதான் ஒரு மிகச்சிறந்த, நான் ஆக்சுவலி முதல்ல கேட்ட கேள்விக்கு இது மிகச்சிறந்த நடிகன். அதே எனக்கு தெரியும், அதே ஜாக் நிக்கல்சன் தான், அதே அதே ஆள் தான் அந்த படமும் பண்ணார். ஆனால் இந்த படத்தில் அந்த மீறி வேற ஒன்று ஒன்று பண்ணியிருப்பார். ஒரு ஒரு படத்துக்கு ஒரு சின்ன அதே சிரிப்பு, அதே இதை வச்சுட்டு வேற ஒன்று அப்படி வேற யாரும் இருக்கும். அந்த விச்சஸ் ஆஃப் தி ஈஸ்ட் வீக்னு ஒரு படம், நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியவே இல்லை, அவ்வளோ பார்த்துருக்கேன். ஒரு அந்த 3 பேருக்கும் மாற்றும் போதும் அதே சிரிப்பு, அதே கண்ணு, அதே பாடி லாங்குவேஜ், ஆனால் மாறிட்டே இருக்கும். அந்த ஆள் இது இல்லைன்னு நமக்கு தோணும். ஏய், அவன் வரும்போது வேறு வேறது அப் அவ்வளோ சட்டிலாக பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இப்போ யாராக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பிரமாதமான ஒரு ஆக்டர். அவருக்கு அவருக்கு நிறைய ஸ்கோப் கொடுக்கல, கொடுத்துருந்தாங்கன்னா அவர் வந்து இன்னும் கலக்கியிருப்பார். பட் எனக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நடிகர்கள் அவர் ஒருத்தர், சிவாஜி சார், கமல் சார் மாதிரி அந்த லெவலில் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஆக்டிங் ப்ராசஸ்ன்னு ஏதாவது இருக்கா? அதாவது ஒரு டைரக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு, இல்லை ஒரு நரேஷன் கொடுக்குறாரு, அதை தாண்டி இப்படி தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நரேஷனும் போதே அந்த ஒரு ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் மாதிரி உருவாயிடும்ல, ஒரு சார்கோல் ஸ்கெட்ச் மாதிரி உங்களுக்கு மனசில் இதுதான் இந்த இந்த கேரக்டர், இதுதான் நான் ப்ளே பண்ண போகிற கேரக்டர்னு ஒரு ஒரு ஐடியா வந்துடும். அதை தாண்டி உங்களுக்கு ப்ராசஸ்னு ஏதாவது இருக்கா? பிகாஸ் இப்போ நிறைய எல்லோரும் இது மெத்தடுங்கிறாங்க, ஸ்டானிஸ்லாஸ்கின்னு சொல்கிறாங்க, இதுங்கிறாங்க, அதுங்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அசுரன் கேரக்டர் எடுத்துக்கலாமே, இப்போ வெற்றி வந்து ஹி கம்ஸ் அண்ட் டெல்ஸ் யூ இதுதான் கேரக்டர், இதுதான் கதை, ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரா இல்லை நரேஷன் கொடுக்குறாரா? இல்லை, அவர் வந்து நரேஷன் தான் கொடுத்தாரு. சரி, நரேஷன் கொடுத்தா ஸ்கிரிப்ட்டு நான் தரேன், அது வேணாலும் கொடுக்குறாரு. அந்த நரேஷன்லேயே எனக்கு முடிஞ்சிச்சு, அப்புறம் ஸ்பாட்லேயும் ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க, படிச்சிட்டேன். படிச்சு. ஓகே. ஸோ வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பசுபதி? சி, யூஸ்வலாக நான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். சில நண்பர்கிட்ட அதை பண்ண முடியல, பட் அவங்களுக்கு அதை புரியுங்கிறதுனால அது ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. பொதுவாக நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நரேஷன் கேட்குறது இல்லை, முதல்ல ஸ்கிரிப்ட் படிப்பேன். You like to read? ஆமாம், யாராக இருந்தாலும் சரி. இல்லை சார், அவர் அவரில் கொடுக்க மாட்டார், இல்லைங்க அப்போ நான் பண்ணல. இது வந்து நான் நடிகன் இல்லை நான் பெரிய அப்படி அப்படி நினச்சாங்கன்னா அது அவங்களோட தப்பு, என்னோடய தப்பு இல்லை. நான் ஒரு நடிகன், எனக்கு என்ன கதைன்னு தெரியணும் இல்லையா? அந்த கதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன ஃப்ளேவர், அது என்ன என்ன விதமாக எடுக்க போகிறாங்கன்றது ஸ்கிரிப்டில் தான் முதல்ல இருக்கும். எனக்கு ஸ்கிரிப்ட் முதல்ல படிக்கணும். நான் வந்து நேரேஷன் எனக்கு செகண்டரி. நேரேஷன் வந்து நான் வந்து மொமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நேரேஷனை மாற்ற முடியும். ஸ்கிரிப்ட் ஒன்று கையில் கொடுத்தா ஸ்கிரிப்ட் ஒன்று தான், ஒரு இது தான் சொல்லும் ஸ்கிரிப்ட்.
இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் நீங்கள் உங்கள் வாய்ஸில் படிப்பீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஸ்கிரிப்ட்டுங்கிறது என்னென்னா, நான் முதல்ல படிக்கும்போது என்னன்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, இது உலகத்துலேயே அது த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் மோர் ஸ்பீஷியஸ். ஈவன் லவ் ஆட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் டயக்னோஸ் பண்ணுறது கூட நீங்கள் ஃபஸ்ட் டயக்னோஸ் தான் அது பெஸ்ட் டயக்னோஸ். ஏன்னா அதுதான் கரெக்டாக. அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் படிக்கிற பொழுது அது கொடுக்குற ஒரு விஷுவல் இருக்குல்ல, அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டைரக்டரோட விஷுவலும் சேர்த்து வரும். அவர் சொல்லக்கூடிய, ஏன்னா அவர் தான் எழுதியிருக்காரு, அதுவும் சேர்ந்து வரும். அது இல்லாமல் ஆஸ் அ அவுட் சைடர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சேர்ந்து இன்னொரு விஷயம், ஒரு ஒரு வேறு ஒரு பரிணாமத்துக்குள்ளே அந்த ஸ்கிரிப்டை உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும். இப்போது நான் வந்து முதல்லையே அதை நான் வந்து ஸ்கிரிப்டு படிச்சிட்டேன்னு வச்சுங்க, கேட்டேன்னு வச்சுங்களேன், அது ஒன்று மட்டும்தான் என் கதுக்குள்ளே இருக்கும். நான் படித்தேன் வராது, படித்தேன் நான் என்ன படித்தாலும் இதுதான் எனக்கு டாமினேட் பண்ணுமே தராது, என்னை சுருக்கிடும். ஏன்னா ஆல்ரெடி என் மைண்டுக்குள்ளே ஓடிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு ஒரு வாஸ்ட்டாக என்னுடைய அனுபவங்கள், அதுக்குள்ளே ஸ்கிரிப்டுகளுக்குள்ள விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து உள்ளே உட்காந்துருக்கோம். அப்போது இயக்குனர் ஒன்று சொல்லும்போது, ஓ இது தான் இயக்குனர் கேட்குறாரு அப்படின்றத அந்த அந்த ஃபார்மேட்டு கரெக்டாக இருக்கும், அது பிடிச்சிருவேன். இப்போது எனக்கு தோணும், நம்ம விஷுவல் ஃபஸ்ட்டு ஒன்று தோணுச்சு இல்லை, அதில் இது தாண்டி சில விஷயங்கள் இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கு, இதை ஏன் நம்ம மிஸ் பண்ணோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவேன். இது சொன்னது இருக்கும். இப்போ நான் டைரக்டரோட அடுத்து உட்காருவேன், சார் இப்படி ஒன்று சொல்லியிருக்கீங்க, இந்த இடங்களில் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும், இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, இது ஸ்கிரிப்டில் இல்லை, ஸ்கிரிப்டை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது, இப்போது என்னுடைய ஒர்க் வந்து இயக்குனருக்கும் எனக்கும், இப்போ நான் இதை உள்ளே சேர்க்குறதா வேணாமாங்கிறதா அவர் டிசைட் பண்ணுறாரு. இல்லை இது நல்லாயிருக்கு சார் வச்சுக்கலாம் சார், அது வேணாம் சார், ஏன்னா இந்த கதைக்கு பல ஹீரோ வரார் சார், அது வராது, ஏதோ ஒன்று இருக்கும், அதனால் இது வேணாம் சார். அப்போது எனக்கு வந்து நான் யோசித்த விஷயங்களும் இயக்குனர் சொன்ன விஷயங்களும் ரெண்டும் சேர்ந்து அங்கே இன்னொரு விஷயம் உருவாகுது. அதுதான் எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். முதல்ல நான் கதை கேட்கும்போது என்ன ஆகிடும்னா, எனக்கு அவர் ஃபுல்லாக நடிச்சு காமிச்சிருவார், ஃபுல்லாக கதையை சொல்கிறான்னு எனக்கு அதுக்கு மேலே யோசிக்க முடியாது. ஏன்னா என்ன யோசித்தாலும் இதுக்குள்ளே வந்து அடங்கிடும், ஆல்ரெடி மைண்ட் வந்து இதுக்குள்ளே போயிடும், வேறு யோசிக்க மாட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது என்ன ஆகிடும்னா, எனக்கு ஓப்பன் இல்லை, ஓப்பன் ஸ்பேஸு, அப்படி எம்டி ஸ்பேஸில் ஒன்று உழும்போது பலதெல்லாம் உழும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன், எனக்கு அது வசதியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் அதை ஒத்துக்கிறது இல்லை சார், இல்லை சார் நான் கதை சொல்லிடுறேன் சார், அப்புறம் என்ன ஸ்கிரிப்ட் படிங்க, முதல்ல நான் கதை படிப்பேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பேன், இப்போ நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படி. இல்லை சார் அவங்க என்ன சொல்லுவாங்கண்ணா, இல்லை சார் இப்போ நீங்கள் வந்து கதையை படிச்சுட்டு உங்களுக்கு அது பிடிக்கலன்னு போயிட்டீங்கன்னா, நான் சொல்கிற நான் சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவோன்னு அவன் நினைக்கிறாங்க. நான் சொல் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சார் எப்படியும் நான் உங்கள்கிட்ட கதை கேட்குறேன், நான் பிடிக்கலன்னா கூட இன்னொரு தடவை உங்கள்கிட்ட கேட்குறேன், ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த சாய்ஸ் கொடுங்க, அது என்னுடைய ஃப்ரீடம் நான் நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுங்க, ஸ்கிரிப்ட் படிச்சிடறேன், படித்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பிடிக்கலைன்னா கூட நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஏன் உங்கள் சாய்ஸ் என்னை விடுவானே அதையும் நான் கேட்குறேன். ஆனால் பட் ஃபைனல் வந்து எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல தான், அது வேறு, பட் எனக்கு இது பெட்டராக இருக்குது, இது வந்து நானாக இப்போ அமைச்சிக்கிட்ட பாதை. ஆமாம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ லைக் மற்றவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, ரைட், நான் இப்படி தான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். ஸோ இப்போ நான் அதை டிசைட் பண்ணும்போது இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கலாம், சில பேர் என்ன சொல்லுவாங்க, நிறைய டேரக்டர்ஸ் மோர் டேரக்டர் சார், இல்லை சார் இது நல்லாயிருக்கு சார், பட் நம்ம ஒரு ஆர்டரில் போகிறோம் சார், நம்ம அப்படியே போய்க்கலாம் சார். அப்போ என்னுடைய சாய்ஸ் வெதர் நான் பண்ணலாமா வேணாமாங்கிறதான், இல்லை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணால் சார் அதுக்குள்ளே நான் போயணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே செகண்ட் தாட்டோடு நான் உள்ள வேலை செய்ய முடியாது, சிங்கிள் தாட் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யணும்னா நான் பிலீவ் பண்ணணும், பிலீவ் பண்ணலாம் என்னால் பண்ண முடியாது, ரைட். நான் அதை இது எனக்கு ஒர்த்தா, நான் பிலீவ் பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்தா, ஒர்த்துன்னா நான் பண்ணிவிடுவேன், கண்ணை மூடிட்டு வேறு எதுவுமே யோசிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்டரோட இல் சப்மிட், அவ்வளோதான், 100% கையில் கொடுத்துட்டு நான் வேலை உட்காந்துருவேன். ஸோ இதில் உங்கள் ப்ராசஸ்ஸுங்கிறது அந்த அந்த ஸ்கிரிப்டை படித்து உங்கள் மனசில் ஓடுறத அதை எப்படி நான் வந்து வெளியே கொண்டு வந்து, அதுதான் உங்கள் ப்ராசஸ், அதுதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த இந்த மெத்தடில் சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் இப்போ நான் வந்து அழணும்னா நான் வந்து சின்ன வயசில் என் ஃப்ரெண்டு செத்தாங்க, அதை அதை நினச்சி பார்த்துட்டு அந்த அந்த மெமரியில் நான் கொண்டு வந்து அதை வச்சுட்டு நான் அழு, அதெல்லாம் நீங்கள் ஏதாவது ட்ரெயின் சார், இது வந்து நான் வந்து 84 நடிப்பு கத்திட்ருக்கேன், இந்த இந்த தியரிலாம் நாங்கள் வந்து அப்பயும் படிச்சு கோபில் போயிட்டோம். இந்த தியரிங்கிறது என்னென்னா, இப்போ புதுசாக உலகத்தில் கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை எழுதி வைக்கிறேன், அது நாளைக்கு உங்கள்கிட்ட கொடுத்தா அது தியரி, அவ்வளோதான் மேட்ரு. எனக்கு எது வசதியாக இருக்கோ நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன், இதுதான் என் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் நான் எழுதி வச்சேன்னா அது நான் 100 ஒரு 10 அப்புறம் யாராவது படித்தாங்கன்னா அது தியரி முடிஞ்சு போச்சு. தியரிக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இவங்க கொடுக்குறாங்க, இல்லை அது ஒரு அனுபவம்,
அது ஒரு விதமான அனுபவம். இப்போ வந்து ஸ்டான்ஸ்லாவ்ஸ்கி அவர் குளிர்காலத்தில் அவர் ஊரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரில் அந்த சொசைட்டி இதில் அவர் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாரு. அது அப்படியே 100% உங்களுக்கு பொருந்தணும்னு அவசியமே கிடையாது. உன் டெக்னிக்கை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஏன் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர் ஹேஸ் டு கிரியேட் இஸ் ஓன் டெக்னிக் இன் ஓன் மெத்தட். அப்போ தான் அது ஒரிஜினலாக இருக்கும். நீ அவன் மெத்தடை நீ கிரியேட் பண்ணால் அது புரிதலுக்கு ஒரு ஒரு இப்போ நீங்கள் நாடகம் கற்றுக்க போகிறீங்க இல்லை நடிப்பு கற்றுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்ல. அப்போது இதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் தான்ப்பா மெத்தடு, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இந்த ஊரில் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த ஊரில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு மெத்தடை சொல்கிற உங்களுக்கு மெத்தடுனா என்ன அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கான மெத்தடு தான் ஐடியா தானே இது. தவிர இதுவே நடிப்பினுடைய டெக்னிக் கிடையாது. கிடையாது. நீங்கள் உங்களோட ஓனை நீங்கள் கிரியேட் பண்ணணும். தட் நீ ஒரு விஷயம் பண்ணால் அது உன் டெக்னிக். ஏன் டெக்னிக் உங்களுக்கு ஒத்து வரணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஊரில் அது தவறாக அந்த மெத்தடு மெத்தடு மெத்தடுன்னு ஒரு 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 அது என்னன்னே புரியல. நானும் எவ்வளோ பேர் சொல்லி புரிய வச்சு பார்த்தேன். அது இதை விட பெருசு இல்லை. ரியாலிட்டி வந்து வேறு விதமாக இருக்குது. ஸோ அதனால் சரி ஓகே உங்கள் வேலை விட்டுறதுனால. ஸோ இப்போ நீங்கள் ஒரு செட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை படிச்சிருக்கீங்க, ப்ராசஸ் ஒரு ஒன்று உருவாக்கிருக்கீங்க, இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் செட்டுக்கு போகும்போது வெற்றி சொல்கிறாரு, ஆக்சுவலி நான் சேஞ்ச் மை மைண்ட், ஆக்சுவலி நீங்கள் அப்படி பண்ண வேணாம் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் முதல்ல நான் படிக்கும்போது இந்த ஃபிலிமுக்கு கமிட் ஆகிட்டேன், ஸோ வெற்றி என்ன சொல்கிறாரோ அதான் நான் பண்ண போகிறேன் அப்படி சொல்லுவீங்க? இல்லை நான் கண்டிப்பாக எப்படி சொல்லுவேன், ஈவன் தோ நீங்கள் அக்ரி பண்ணலைன்னா கூட அதான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து அது தப்புன்னு படுது, இந்த ஆள் இந்த சமயம் இந்த இந்த டைமில் இது பண்ண மாட்டான், ஆனால் டைரக்டர் வந்து உங்களை அப்படி பண்ண சொல்கிறாரு, அப்போ என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து சி எண்ட் ஆஃப் தி டே நான் முதல்ல உங்களுக்கு ஒரு ஒரு இதில் சொன்னேன், இயக்குனருக்கும் நடிகனுக்கும் உள்ள உறவு பொண்டாடி புருஷன் பஞ்சாதி மாதிரி, அது கரெக்டாக இல்லைன்னா அது தப்பாயிடும். இப்போ நம்ம வந்து வீட்டில் அதை பிரச்சனை என்ன பண்ண, சரிம்மா நீ பண்ணிக்கம்மா உனக்கு எது தோணியோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த கதை தான் சினிமாவும் இது, அது இல்லைனா நடக்க நடக்காது. நான் நீ நான் மரணம் பிடிச்சி தான் நடக்காது. ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துக்கு தான் வேலை பார்க்குறோம். பெட்டராக வருங்க தான், நல்லா வரணும், நல்லா வரணும்னா அவர் வேலை பார்க்குறாரு, நானும் வேலை பார்க்குறேன். நான் வந்து என் ஸ்டைலில் செய்யணும்னு நினைக்கிறேன். அது நிறைய நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகுது, சில நேரத்தில் அவர் என்ன சொல்கிறது இல்லை சார் அது கரெக்டாக இருக்கும், ஆனாலும் அது கொஞ்சம் டவுன் டவுன் பண்ணால் எனக்கு வேறு சில எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா எனக்கு மற்ற எலிமெண்ட்ஸ் பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் என் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன் இல்லைங்களா. சில சில சீன் வரும்போது சில கேரக்டர்ஸ் கொஞ்சம் அந்த நேரத்தில் டாமினேட்டாக இருக்கணும் படத்துக்கு, அப்போ நாங்கள் டாமினேட் பண்ணால் நல்லா இருக்குது. அதை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணணும் சொல்கிறதுல எனக்கு என்னை விட ஜாஸ்தி தெரிஞ்ச ஒரு அந்த சீக்வன்ஸில் இயக்குனர் தான். அப்போ நான் இயக்குனர்கிட்ட ஒத்துக்கும் போது இன்னும் சொல்லி தான் நான் கேட்டாகணும், இல்லை சார் இதுனா ஓகே ஃபைன். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வந்து சார்ந்து தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. நான் இண்டிவிஜுவல் கிடையாதுங்க. ஆமாம், ஐம் நாட் இண்டிவிஜுவல், டீம் பிளேயர். டீம் பிளேயர். ஸோ டீமில் இருக்கும்போது எவன் வந்து டீமை ஹேண்டில் பண்ணுறான்னு அவனுக்கு தான் தெரியும் கம்ப்ளீட் சீக்வன்சஸ் எங்கே, ஏன் என்னுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் முதல்லையே முடிஞ்சிருது இதுதான் அப்படின்னு உட்காந்து டிசைட் பண்ணிட்டேன். இப்படி தான் அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை தூக்குறது இறக்குறது வந்து இயக்குனர்கிட்ட தான் இருக்குது. சரண்டர் பண்ணிட்டா நீங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது. இயக்குனர்களை சரியாக எடுத்துகிட்டு போகலாம் தப்பாயிடும், அப்படி நிறைய படங்கள் போயிருக்கு. பட் ஆனால் பொதுவாக வந்து எந்த இயக்குனரும் அப்படி செய்ய மாட்டாங்க. சில நேரங்கள் அப்படி ஏதோ ஒரு புரிதல் மிஸ் ஆகி அது போகலாம் வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து அக்ரி தப்பாக போனாலும் பரவாயில்ல, நம்ம கமிட் பண்ணிட்டோம், இந்த வேலையை செய்கிறோம், இதுதான் டிசைன் பண்ணியிருக்கு, இந்த டிசைனுக்குள்ளே சின்ன சேஞ்சஸ் இருந்தால் அது இயக்குனரோட கால் அது. ஸோ ஐ ஹாவ் டு அக்செப்ட். நீங்கள் வந்து படத்தோட பேரை சொல்ல வேண்டாம், பட் ஏதாவது ஒரு படத்தில் போய் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லதாக போகும்னு பட்டுச்சு, பட் அது நிறைய இருக்காது போல இருக்கு, பட் ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லா போகும்னு பட்டுச்சு, பட் ரெண்டாவது நாள் ஷூட்டிங்லேயே உங்களுக்கு தெரியும் ஐயோ இதில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ படங்கள் அப்போ வாட் டஸ் பசுபதி டூ? என்ன ரூட்டில் வந்து ஒவ்வொன்று அழுதிருக்கேன், ஐயோ மாட்டிட்டேனே அப்படிலாம் அழுதிருக்கேன், நிறைய நடந்திருக்கு நிறைய. ஸோ ஒன்றும் இல்லை, எக்கச்சக்கமாக சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒன்று இப்போ ஒன்று கதை சொல்லுவாங்க இல்லைங்களா, பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், சார் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், யூஸ்வலாக இருக்குது சார், அதெல்லாம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லி நான் சொல்லுவேன். சார் நீங்கள் என்ன தோன்றுங்களே பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு டவுட்டாகவும் இருக்கும், இல்லை சார் நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள் என் மீட்டருக்குள்ளே சரியாகுதுன்னா நம்ம பண்ணிக்கலாம். அந்த மீட்டர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ, முன்னாடிலாம் இல்லை. மீட்டருக்குள்ளே வந்துனா ஓகே சரி மீட்டருக்குள்ளே பேசலாம், இன்னும் ஒரு மாதிரி பேசி இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஃபஸ்ட் டே போகும்போது ஒரு மாதிரி இழுக்கும், நம்மளும் புஷ் பண்ணுவோம், ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் இல்லையா, முழுக்கும். ரெண்டாவது நாள்லேருந்து சார் அது வேணாம் சார், அது ரொம்ப ரொம்ப வயசான மாதிரி இருக்குது, கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி ஹெஃப்டியாக பண்ணலாம் சார், கொஞ்சம் ஒரு ஹீரோ
சின்னர் இல்லை சார், யங் ஹீரோ, மாஸ் ஹீரோ சார், நீங்கள் இப்படி கொஞ்சம் இப்படி தோங்கினீங்கன்னா வில்லன் தோங்கினா கஷ்டமாயிடுது சார் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அந்த ரூட்டு கொண்டு வருவாங்க சார். நான் ஆரம்பத்தில் அப்படி ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டேன், என்னுடைய இதை தாண்டி அது நடந்துருச்சு. நானும் ஃபோர்ஸ் பண்ண முடியல, எனக்கு புதுசு வேறு மீடியம் இது எல்லாமே. என்ன இப்போ கமல் சார், நாசர் சார் இப்படி ரெண்டு பேருக்குள்ள கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்துட்டு திடீர்னு ஒரு புது ஹேண்டில்குள்ளே போகும்போது எனக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியல, புதுசாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து பவர் வேறு விதமாக இருக்குது. நான் அப்படி இங்கே ட்ரெயின் ஆகலை, எங்கள் குரூப்லேயும் நான் ட்ரெயின் ஆகலை, கமல் சார்கிட்டே இப்படி ட்ரெயின் ஆகலை. கமல் சார் இப்படி உட்காந்து எல்லோருடைய உட்காந்து சகஜமாக பேசி சகஜமாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் ட்ரெயின் ஆகிருக்கேன். இப்போ புதுசாக இருந்தோம்னா எனக்கு அது புரியல. அப்படி அப்படி விட்டது பார்த்தா ரொம்ப கிளிஷேடாக இருந்தது அந்த ஒர்க்ஸ்லாம். ஐயோ ரொம்ப தப்பாயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிஜிடாக ஆரம்பித்தேன். ரிஜிட்னா சோ கால்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரிஜிட். இல்லை சார் கதை சொல்லுங்கள், கதை கேட்டு இப்படி தான் இப்படி பண்ணால் நம்ம பண்ணலாம்னு பண்ண வேண்டாம். ஒரு படம் நான் வந்து போகிறேன், எல்லாம் அவங்ககிட்ட பேசிட்டேன், எல்லாம் பக்காவாக பண்ணலாம் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே பண்ணிக்கலாம் சார், ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டே காலையில் கேரவனுக்குள்ளே இப்போ போகிறேன். அப்போ ரூம் கேரவன் கிடையாது, ஏதோ ரூம் கொடுத்தாங்க. ரூமில் போய் இப்படி திறக்கிறேன். முதல்ல அப்படி முட்டினது வந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சொக்கா இவ்வளோ செயின் கையில் இவ்வளோ மோதிரம் அப்படி தொங்குது எல்லாம். இந்த படம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கதவு மூடிட்டு அப்படியே வெளில வந்துட்டேன். வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் ஆஃபீஸ் செக் எடுத்துகிட்டு வான் சொல்லி. அப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது, படம் நடித்து முடிக்கிற வரைக்கும் அந்த செக்கை நான் வந்து கேஷ் பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன், அது அப்படியே இருக்கும். எனி டைம் அப்படி தான் நான் வேலை பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன அட்வைஸ்லேயே இது ரொம்ப ப்ராக்டிக்கல் அட்வைஸ். எனக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து சார் என்னால் பண்ண முடியாது, நம்ம இவ்வளோ பேசணும், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம அதை மதிக்கணும் சார், தப்பாகிடும். நான் பண்ணிட்டேன், அதெல்லாம் போர் அடிச்சிருச்சு எனக்கே, அதை திருப்பி பண்ணுறதுக்கு பிடிக்கல ரொம்ப, இந்த இது வேணாம். அப்புறம் இல்லை சார் ஷூட்டிங் சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குவோம். அதை ஆரம்பித்து 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 11:30 மணிக்கு சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஓகே. அதுக்கப்புறம் துணி எடுக்க போனோம், நான் தான் போனேன், பேண்ட்டு ஷர்ட்டுன்னு போய். அப்புறம் ஃபேஸை நானும் இங்கெல்லாம் கிழித்து மூக்கெல்லாம் கொஞ்சம் இப்படி ஆக்கி வாயெல்லாம் இப்படி ஆக்கி. ஏன்னா அவன் ஒரு 25 வருஷமாக ரவுடியாக இருக்கான் சார், பல அடிப்பட்டு மூஞ்செல்லாம் இப்படி இருக்கும். அவன் நல்லா மேக்கப் போட்டு வரமாட்டான், மூஞ்செல்லாம் இப்படி இருக்கு சார், கொஞ்சம் டார்க்காக இருக்குது சார், அது நான் என்ன பண்ணுறது, என் கலர் எப்படி இன்னும் வேணால் டார்க் பண்ணுவேன், ஏன்னா அப்படி தான் இருப்பான் ஒருத்தன், எனக்கு அப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி மதியானம் 3:30 மணிக்கு ஷார்ட் வச்சோம் சார். அப்புறம் அந்த அது கமர்ஷியலாக தான் இருந்தது, ஆனாலும் அவங்க சொன்னதுக்கு இது வந்து மச் பெட்டர் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் பெரிய ஹிட்டு, பெரிய ஹிட்டு, இன்றைக்கு வரைக்கும் கல்ட்டு. இந்த ஏரியாவில் அந்த பேர் சொன்னால் தான் எனக்கு உள்ளே விடுவாங்க. இப்போ நீ என் பேர் பசுபதி, நீ இந்த ஏரியாவில் சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாது. அந்த படத்தோட பேர் சொன்னீங்கன்னா இந்த மொத்த ஏரியாவுக்கும் தெரியும் எந்த படம் தெரியும். அது விட்டுருவோம், சொல்கிறேன். நீ எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அனுபவம் இருக்குது. அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது சரி, இவன் இப்படி தான், இவன் இவங்ககிட்ட போனால் இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே உங்களுக்கு இதுவும் கொடுக்குதுல்ல ஒரு அப்படின்னா, உங்கள் ஸ்டைலை விரும்புகிற டைரக்டர்ஸ் தான் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ அது அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. எனக்கு அதுதான் சார் இப்போ சேஃப். நான் வந்து இப்போ என்ன இவங்ககிட்ட போனால் இது வரும், இவங்ககிட்ட போனால் தான் இது பெட்டர் ஆகும் அப்படின்னு நினச்சி வரவங்க தான் என்கிட்ட வராங்க. அதுவே எனக்கு வந்து சக்ஸஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஐ ஆம் கம்ஃபர்டபுள் குட். நான் எந்த நம்ம எக்ஸ்ட்ராலாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் புரிதலோடு தான் வருவாங்க. கேட்பாங்க, இல்லை சார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், நீ இது வரைக்கும் பண்ணதில்லை, இல்லைப்பா எனக்கும் பழக்கம் இல்லை, ட்ரை பண்ணால் பண்ணுறேன், அதை ட்ரை மட்டும்னு வச்சுப்போம், நீங்கள் வந்து அதையே யோசிக்காதீங்க, வேறு விதமாக ஒன்று ட்ரை பண்ணலாம். ஏன்னா முயற்சிங்கிறது எப்போ வேணால் பண்ணலாம், இப்போ அது வரும் வராதுங்கிறதுலாம் அடுத்து விட்டுருங்க. ட்ரை கூட நம்ம பண்ணலாம், அப்புறம் எப்படி வரும்னு நீங்கள் சொல்ல முடியும். ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம், வந்தால் சேர்த்துக்குவோம், வரலன்னா நீ என்ன சொல்கிற அது வந்து போகிறாங்களோ முடிஞ்சு வச்சு. இப்போவே நம்ம ஏன் அதை வந்து பிடிச்சி வச்சுக்குவோம், இதுதான் எதுக்கு பிடிக்கணும். ஒன்று வேறு ஒன்றுக்கு ட்ரை பண்ணுவோம், அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏற்கனவே நீ சொன்னது இருக்குது அதில் பண்ணிவிடுவோம், அவ்வளோதானே. அப்போ நான் வேறு ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது வரலன்னா கூட கிட்டத்தட்ட அதுக்கு இடையில் வேறு ஒன்று வரும், நான் எதிர்பார்க்காத ஒன்று வரும், இல்லை நீ எதிர்பார்க்காத ஒன்று வரும், அவ்வளோ அழகாக ஒன்று புதுசாக வர்றதையே நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். வருது ஒன்று, வராமல் இருந்தால் சரி, வரவே வராதுன்னா சரி இதை பண்ணிட்டு போயிடலான்னு போகணும், வருகிற போது ஏன் அதை நம்ம மிஸ் பண்ணோம். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸோ நிற்கலாம், ரொம்ப நேரம் வெயில் உங்களுக்கு ஸ்வெட்டு பயங்கரமாக தெரியுது அப்படியா? ஆமாம். ஸோ இது ஸோ அப்படின்னா ஒரு விருமாண்டியில் நடிக்கிறதுக்கும் ஒரு தூளில் நடிக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, பிகாஸ் எல்லாமே நடிப்பு தான். இல்லை எல்லாமே நடிப்பு தான், வித்தியாசம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அந்த பாத்திரம் வேறு, இந்த பாத்திரம் வேறு, அந்த பாத்திரத்துக்கான புரிதல் வேறு, அவன் லைஃப் ஸ்டைல் வேறு, ப்ராசஸ் அதே தான். ஒரு 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 படத்தை நீங்கள் வந்து ஒரு படத்து இப்போ படம் ஒரு ஒரு படத்துக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுற மெத்தட் இருக்குல்ல,
அதில் சேஞ்சஸ் வரும். ஆனால் அந்த அந்த ப்ராசஸ் வந்து புதுசு புதுசு கிடையாது, எல்லாம் ஒன்று ஒரே ப்ராசஸ் தான். இந்த கேரக்டருக்கு வந்து நான் வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மாட்டு அந்த இடங்களில் தான் மாறுமே தவிர, அந்த கேரக்டர் தான் மாறுமே தவிர, ப்ராசஸ் ஒன்று தானே. எல்லா பேரும் ஒரே நீங்கள் வந்து சமைக்கிறதுன்னு ஆரம்பித்தா ஒரே சமையல் தானே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாற்றுறீங்க. பருப்பு போடுறீங்க, இதுக்கு பருப்பு வேணாம், அதுக்கு அதை வேணாம், இது வேணாம் மாக்குறீங்க. சமையலுங்க ஆரம்பித்து சட்டி எடுத்து வைக்கிறது தானே முதல்ல, இந்த முதல்ல எடுத்து நீ பிளேட் வைக்க மாட்டீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்த பாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதை ட்ரை பண்ணுவீங்க. இந்த பாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த நம்பர் ஸ்டோரின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. தமன்னா அந்த வெப் சீரிஸில் நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல், ஒரு மர்டரர். ஆனால் அவன் எங்கேயுமே மர்டர்னு தெரியாது, ஏன்னா அவனுக்கே தெரியாது இது, அவனே அவன் மர்டர்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியும் அவன் கொலை பண்ணுறான்னு, ஆனால் அது கொலையை கொலையாக அவன் யோசிக்கல, அவன் மைண்டு வேறு ஒன்றா யோசிக்குது. அவன் வேறு ஒரு விஷயத்தை உள்ளே வாங்கிட்டு அவன் மர்டர் பண்ணுறான். ஆனால் அந்த மர்டர்னு வந்து மர்டர்னு அவனுக்கு தெரியுது, ஆனால் அது தெரியும் மர்டர்னு தெரியும், அவன் கொலை பண்ணுறான்னு தெரியும், ஆனால் அந்த கொலையை வந்து மைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணல, அது கொலைன்னு ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இது, இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம். சரி நான் சொன்னேன், இல்லைடா யூஸ்வலாக வந்து நான் இந்த மாதிரி ரோல் பண்ணதில்லை, நான் வந்து கொஞ்சம் வைடாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுதான் என் பாடிக்கு யூஸ்வலாக வரும். குறிக்கிடுவோம் எல்லாத்தையுமே, ரொம்ப சுருக்கிடுவோம், ரொம்ப காம்பேக்டாக வச்சுக்குவோம், அதுவே புதுசாக இருக்கும் என்னுடைய பாடி ஃப்ரேமில். ஆடியன்ஸ் இது வரைக்கும் அது பார்த்துருக்க மாட்டாங்க, புதுசாக இருக்கும், இது வச்சுப்போம். அவன் மைண்டுக்குள்ளே நான் தான் இது பண்ணேன் ஆனால் நான் இது பண்ணலை அப்படிங்கிறது வெளில கொண்டு வரணும். இது எப்படி அப்படின்னு நிறைய யோசிச்சிட்டே இருந்தோம், பேசிகிட்டே இருந்தோம். ஸோ நான் ஒரு ஒன்று ட்ரை பண்ணேன், தே லைக் இட், நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுதான் படத்தில் வந்திருக்கு, படம் ஹோன்னு சொல்கிறாங்க. அது அடுத்து முடிஞ்சுது அது கதை. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இப்போ வந்து அதை ஆராயவே இல்லை, நான் அது இந்த ப்ராசஸில் பண்ணோம்னு யோசிக்கவே இல்லை. எனக்கு அந்த மூமெண்ட்டில் இது இப்படி பண்ணணும்னு தோணுச்சு, அது கரெக்டாக வந்த மாதிரி இருந்தது, கேட்டால் வந்ததுன்னா கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அது அதுக்கு மேலே அதை நான் ஆராய விரும்பல. ஸோ ஒரு ப்ராசஸை தாண்டி ஒரு இன்ஸ்டிங்க்ட்டும் இருக்குது. ஆமாம், அது இருந்தால் தானே வரும், இன்ஸ்டிங்க்ட் இருந்தால் அது வந்தால் தானே வரும். ஸோ ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு நான் அந்த இது சொல்கிறேன், இப்போ லெட்ஸ் சே ஒரு ஒரு கேரக்டர் ரொம்ப ஸ்டில்லாக இருக்குது, அசுரன் கேரக்டர் வச்சுக்கோங்க, அது வந்து ரொம்ப ஸ்டில் கைண்ட் ஆஃப் கேரக்டர். ஆனால் கொத்தாலத்தேவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபயரி கேரக்டர், ரொம்ப நிறைய இது பண்ணக்கூடிய கேரக்டர். நீங்கள் வந்து உங்கள் பாடி லாங்குவேஜை, உடல் மொழியை எப்படி லைக் நீங்கள் ஏதாவது இது பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எல்லோரும் ஒரு ஒரு கேமரா வச்சுட்டு உங்களே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஏதாவது நான் இப்படி பண்ணா லைக் அதாவது அந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவீங்களா? இல்லை, நான் அது மாதிரி பண்ண மாட்டேன், அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. ஓகே, அது ஏன் நான் பண்ணதில்லைன்னு சொன்னேன்னா, இப்போ அதே கேள்விகள் வந்துடும் எனக்கு. முதல்ல உங்ககிட்ட நான் சொன்னேன், ஏன் நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்னதுக்கு தான் அதே பதில் தான் இருக்கும். நான் ஒரு தூரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சிங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா அதுலேருந்து நான் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த ஸ்பான்டேனியஸ் போயிடும், அந்த ஃபீல் ஃபஸ்ட் இதுலேயே போயிடும். நான் வந்து ஆட் பண்ணி செதுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ செதுக்கிறது என் வேலை இல்லை, என் வேலை வந்து கொடுக்குறது. நான் என்ன உள்ள நினைக்கிறேன்னா சோலா அப்படியே கொடுத்துடணும், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நீ செதுக்கிறது உன் வேலை, அது என் வேலை இல்லை. என் வேலை நான் என்ன உள்ளே வாங்குறேனோ அது வாங்கும்போது எனக்கு ஒன்று வரும்ல, பட்டுன்னு வரும்ல. நான் அப்பவுமே என்ன சொல்வேன், 10 டேக் போயிட்டு 11வது டேக்கை வைக்காதீங்க. முதல்ல நம்ம உள்ளே பேசுவோம், நிறைய பேசுவோம், பேசிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேக்கில் ஒன்று வரும் பாருங்கள், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஒன்று கொடுத்துட்டேன்னா, இப்போ 2வது கேட்டிங்கன்னா, நான் அதுதான் எனக்கு அளவுகோல். இப்போ நான் அதை பேலன்ஸ் பண்ண பார்ப்பேன். இப்போ 2வது கொடுத்துட்டேன்னா, 3வது கேட்டிங்கன்னா, 3வது தான் என் அளவுகோலாக இருக்கும். ஸோ என்னோடய அளவுகோல் வந்து மாறினே இருக்கும், என்ன நான் எந்த பிளேஸில் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இது என்னவாக இருக்கணும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், அது எனக்கே தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன்னு. உள்ளுக்குள்ளே புதுசாக இருக்கும். இப்போது நாங்கள் நாடகம் பண்ணும்போது என்ன ஆகுனா, இன்றைக்கி வந்து பிச்சருண்டா, நேற்று விட்டோம், இன்றைக்கி வந்து கரெக்டாக பண்ணிவிடும், அது பண்ணிவிடும், இது பண்ணிவிடும்னு போவோம். நான் நேற்று ஒன்று விட்டேன் பாரு, அந்த இடம் சரியா இல்லை, இன்றைக்கி அதை நான் கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் மைண்டுக்குள்ளே நினைக்கும்போது என்னோடய ஹோல் தாட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் இதில் மட்டுமே இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் நடிக்கும்போது அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் வந்து அதை டச் பண்ணிட்டேன்னா நான் சக்ஸஸ் நினைப்பேன், அது இல்லை வெளியிலேருந்து தான் சொல்லுவாங்க நீ கேவலமாக இருந்துவாங்க, ஏன்னா என்னுடைய ஃபோக்கஸ் ஒன்றி அதில் மட்டும்தான் இருக்கும். முத்துசாமி சார் வர்றார், மயிர் மாதிரி இருந்ததுயா, மயிர் மாதிரி இருந்தது அப்படி போயிடுவார், ஒன்றுமே சொல்ல மாட்டார், அப்படியே வெறுத்துறோம் வெறுவிறுத்துறோம். என்ன பண்ணுறேன்னு தெரியாது, ஏன்னா நடுவில் விட்ட மாதிரி ஆகிடுவீங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே குப்பனாகிடும்,
அப்போ என்ன ஆரம்பிக்கணும் மறுநாள் அடுத்த நாள் ஷோவில் அது எல்லாத்தையும் நீங்கள் தயார் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டான் போது நான் ஒன்றுமே இல்லைன்னா அப்போ நான் முதல்ல ஆரம்பிப்பேன். முதலேருந்து ஆரம்பிக்கும் போது என்ன ஒன்றுடைய என்னுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து எதெல்லாம் பண்ணணும் எனக்கு டோட்டாலிட்டிக்குள்ளே எல்லாம் மாட்டோம். எனக்கு வந்து பயம் ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையானா அப்போ என்ன ஒன்று என்னுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி நான் பண்ணுற விஷயத்த அது கான்ஷியஸாக அன்கான்ஷியஸ் லெவலில் அது ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து பண்ணி முடிக்கும் போது நான் பண்ணிட்டேனானே எனக்கு தெரியாது, ஒரு பிளாங்கில் இருப்பேன். ஆனால் அதை நான் கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நமக்கு தேவை அது. நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது தான் சொல்லுவோம், நான் பண்ணிட்டேன் நான் சாதிச்சிட்டேன் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நீ ஒரு ஒரு மொமெண்ட்டும் உனக்கு ஒன்றும் தெரியலன்னு நீ நினைக்கிறல்ல, ஐயோ எனக்கு தெரியலன்னு நினைக்கும் போது தான் நீ உன்னுடைய கான்ஷியஸ் லெவல் ரொம்ப ஹையில் இருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சிருச்சுன்னா நீ ரொம்ப கீழே இருக்கேன்னு அர்த்தம். நீ வந்து நினச்சிட்ருக்க நான் பண்ணிட்டேன், நீ பண்ணலை, உன் வேறு லெவலில் நீ யோசிக்கிற அந்த ஒரு ஒரே ஒரு மொமெண்ட் என்னை பிடிச்சிட்டேன் அதனால் நீ கான் நினைக்கிற. ஆனால் உன்னுடைய கான்ஷியஸ் லெவலில் உன்னுடைய பாடி எல்லாமே ரொம்ப கீழே போயிருக்கு. நீ நான் என்றைக்கு நான் பண்ணலன்னு நினைக்கிறியோ நீ ரொம்ப அவேர்னஸாக இருக்க. உன்னை மட்டும் இல்லை எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க. அவன் அவன் பண்ணுறது இவன் பண்ணுறது என்னோடய கவுண்ட் இருக்குன்ட்டு எல்லாம் ஐயோ நான் எங்கே மிஸ் பண்ணணும் மிஸ் பண்ணணும்ட்டு உன்னுடைய மொத்த ஐம்புலன்களும் அப்படி வேலை செய்யுது. ஸோ அப்போ பெர்ஃபார்ம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஸோ கடைசியாக பசுபதி என்கிற ஆக்டரை ரொம்ப திருப்திப்படுத்திய சில ரோல்கள்னா எதை சொல்லுவீங்க? எதுவும் இல்லையா? ஆனஸ்டாக சொல்லணும் தான் ஓரளவுக்கு திருப்திப்படுத்தியா? இல்லை திருப்திங்கிறது ஒன்று, திருப்திங்கிறது என்னங்க, திருப்திங்கிறது நம்மளா சொல்லிக்கிறது. ஆமாம், பட் சம்டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது சரிப்பா இல்லை அதுதான் நினச்சோம். நான் அதுதான் உங்ககிட்ட முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ஒரு விஷயத்த. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஆணித்தரமாக நான் பிலீவ் பண்ணுறேன். நான் ஒரு விஷயத்தை பார்க்காத வரைக்கும் நான் அது ஏதோ பண்ணியிருக்கதான் நினைப்பேன். இல்லை இல்லை முடிச்சப்புறம் முடிச்சப்புறம் தான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டுன்னா ஐயையோ இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணும். எல்லா படமுமே ஐயையோ இதை பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஏன் இப்படி விட்டோம், இதுதான் பார்க்கணுங்கிறது அப்படின்னு மனசு தோணும். ஒரு படம் கூட உங்களுக்கு ஒரு இல்லை அதோட கிராஃப்ட் லெவல் அது நான் சி ரெண்டு ஆக்டிங்கில் ஒன்று சொல்லுவோங்க, கிராஃப்ட் லெவல் அண்ட் க்ரியேட்டிவ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் க்ரியேட்டிவ் லெவல்லையே போனீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் க்ரியேட்டிவ் ரொம்ப உச்சத்தில் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி பர்ஃபாமன்ஸ் பிரமாதமாக இருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு ஒன்றுமே தோணலை மொக்கையாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்ஃபாமன்ஸ் அடுபதாதத்தில் போகும். அது ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து அழகில்லை. யோர் ப்ரொஃபஷனல் உங்களை நம்பி ஒரு 100 பேர் வந்து பார்க்குறான், காசு கொடுத்து பார்க்குறான், அவனை நீங்கள் வந்து கொலைக்கு சமாது. அப்போது ஆக்டிங்கிறது ஸ்கில்லு. இப்போ கிராஃப்ட் லெவலில் நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ ஒரு ஒரு பர்ஃபார்ம் பண்ணால் அது கிராஃப்ட் லெவலில் எங்கேயுமே இறங்காமல் பார்த்துக்கணும். அது ஒரு ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த கை இப்படி தான் போகணுன்னா அப்படி தான் போவோம், இப்படி தான் போவோம்னா அப்படி ஒரு கிராஃப்ட் லெவலில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மொக்கையாக உங்களுக்கு மூடில் சோகமாக இருக்கீங்க என்னவோ இருக்கீங்க, நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண ஒரு கட்டாயம் வந்ததுன்னா அந்த கிராஃப்ட் லெவல் நிற்கும். பிகாஸ் யூ ஆர் ப்ராக்டிஸ்ட் அது காப்பாற்றி அது காப்பாற்றிடும். நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி அப்படி தூக்குச்சுன்னு வச்சிங்களேன் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இந்த கிராஃப்ட் லெவலுக்கு மேலே போகும். அப்போ அன்றைக்கி போனஸ் இது. சரி படம் சொல்ல வேணாம், ஒரு மொமெண்ட்டாக அதை சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஷூட்டிங் போது நீங்கள் அப்படி ஒரு ஃபீல் பண்ணீங்க? எனக்கு நிறைய நேரங்களில் வந்து விருமாண்டியில் அதை ஃபீல் பண்ணேன், நிறைய நேரங்களில் விருமாண்டிகளில் ஃபீல் பண்ணேன். அது பிகாஸ் ஆஃப் கமல் சார். நிறைய இடங்கள் அவருக்கு நான் 3 படம் அவரோட பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு நினைக்கிறக்கூடிய ஒரு ஒரு இல்ல அவர் ஒரு ஆள். ஏன்னா அந்த படம் மும்பை எக்ஸ்பிரஸ், 2 படமே அவர் தான் டைரக்டர், 3வது படம் மும்பை எக்ஸ்பிரஸ். கிட்டத்தட்ட அவர் தான் ஃபுல்லாக இருப்பார், நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் அவர் தான் பண்ணுவார். ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்குங்க. நம்ம ஒன்று பண்ணுறோன்னா ரிவர்ஸ் பண்ணும்போது அதை பார்ப்பார், பார்த்துட்டு அவர் அதுக்குள்ளே வந்துடுவார், நல்லா இருக்குன்னு அதுக்குள்ளே வந்துடுவார். ஒரு எங்கேயுமே இந்த ஒரு ஹையரார்க்கியோ இல்லை அதெல்லாம் இருக்கே இருக்காது. அப்படியே ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு தியேட்டர்லாம் அங்கே பண்ணுவோம்ல, தியேட்டர் மாதிரி இருக்கும் ரிஹர்சலே, தியேட்டர் மாதிரி அந்த ஸ்பாட்டை ரிஹர்ஸ் பண்ணுவார். டக்கு டக்கு இது நல்லா இருக்குது, அது நீங்கள் பண்ணுங்க, நான் இப்படியே நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு. நான் அது டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்றது கிடையாது, நான் உங்கள்கிட்ட வந்துக்கிறேன்னு. ஸோ இப்படி ஸ்பான்டேனியஸாக இருக்கும். விருமாண்டியில் நிறைய இடங்களில் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அந்த அன்னைக்கு கூட சொன்னேன் அந்த அக்கில் போடுற சீக்வன்ஸில் நான் பண்ணிகிட்டு இருக்கோம், பெரிய டயலாக் போர்ஷன்லாம் இருக்குது, இதெல்லாம் முடியுது, முடிச்சுட்டு ஓகே ஆயிடுச்சு. அடுத்த நாள் அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் ஆகிடுது. திரும்பி ஒரு நாள் காலையில் ஸ்பாட்டுக்கு போகிறோம், அதே செட்டு என்ன அதே சீன் எடுக்கிறீங்க? ஆமாம் சார். இதுக்கு அதே சீன் எடுக்கிறீங்க, என்ன பிரச்சனை? நமக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டுமோ அப்படின்ட்டு. இல்லை இல்லை ஏதோ சார் எடுக்கணும்னாரு. சரி ஓகே, சார் கூப்பிட்றாரு, நினச்சேன் இன்றைக்கி ஏதோ இருக்குது போல இருக்குது. இன்னும் கூப்பிட்டு போனால் கேரவனில் இருந்தார், வாங்க அப்படின்னு. வாங்க சார், ஒரு தம் அடிச்சுக்கிறேன் சார். சரி போங்க. ஒரு தம் பயம் என்ன ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம்,
வந்தேன் வந்தேன் சொல்லுங்கள் பாருங்கள் சார் பார்த்தேன் நல்லா இருந்தது சார் நல்லா இருக்கே சார் இது தோணலையா இல்லை தோணல இல்லை என்னோடது எப்படி இருக்கு அப்படின்னா சார் நான் அது கவனிக்கல சார் ஏன்னா நான் எந்த தானே பார்ப்பேன் ஒன் மோர் இன்னொரு பார்த்தோம் பார்த்தேன்னா சொல்லுங்கண்ணா இல்லை சார் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சொல்லுங்கள் அது சொல்கிறது நான் கூப்பிட்டேன் அப்படின்னாரு இல்லை சார் எந்த கவுண்டர் உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்குது சார் இல்லை அதுக்கு தான் இன்னொருத்தர் எடுக்கிறேன் எந்த உங்களுக்கு இல்லை அது அப்படியே இருக்கும் என்னோட நான் வந்து டைரக்ட் பண்ணுறதுனால என் போர்ஷன் நான் மறந்துட்டேன் அந்த கேரக்டரை விட்டேன் பண்ணியிருப்பாரு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த கேரக்டர் துள்ளலாகவே இருக்கும்ல அது மிஸ்ஸு ஏன்னா இதில் உட்காந்து உங்களை பார்த்து அப்படியே உட்காந்துட்டேன் இதை மறந்துட்டேன் ஸோ அதனால் என்ன ஒரு உங்கள் ஷோல்டர் நடிக்க வேண்டியிருக்கு அதனால் ஐ வாண்ட் யுவர் பர்மிஷன் தான் அது அது வேறு யார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட அது கேட்கணும்னு அவசியமே இல்லை நடினா நடிக்க போகிறோம் அவ்வளோதான் அந்த அந்த ஸ்பேஸ் வந்து அவர் ரொம்ப அழகாக முன்னாடி சொன்னீங்களே ஒரு ஹையர்ஹையர்கி கிடையாது டெமோக்ரஸி ஆமாம் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக எனக்கு அந்த சீன் வந்தால் அவ்வளோ இன்வால்வ் பண்ண முடியறது காரணம் பிகாஸ் கமல் சார் அந்த ஸ்பான்டேனியஸாக ஒரு விஷயம் நடக்கும்ல நம்ம ஒரு அந்த ஒரு மெதப்பு அந்த இதை தொடுறது இப்போது இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக்கில் நம்ம எனக்கு இங்கே ஸ்வெட் ஆகுதுன்னா கூட நான் உங்களோட தொடக்க முடியாது இல்லையா இப்போ நான் அப்படின்னா கூட இப்படி பண்ணிக்கலாம் ஒரு அதை உடைக்கிற ஒரு ஓப்பன்னஸ் இருக்குல்ல ஒரு கேரக்டரு டே தர்ற அப்படின்னு தொடரும்போது அவன் அந்த சோஷியல்னஸ் எல்லாத்தையும் மறந்த ஒரு கேரக்டரில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை பண்ணோடனே ஏ சூப்பராக இருங்க அப்படின்னாரு நாங்கள் கேஷுவலாக தான் பண்ணோம் தொட அப்படின்னு அந்த கை போகிறது இந்த இந்த போர்ஷனையும் நம்ம வந்து யூஸ்வலாக பார்க்க மாட்டோம் அப்படி சாதாரணமாக வீட்டில் இப்படி கை வச்சாலே ஏய் என்னது அக்கெல்லாம் தெரியுற மாதிரிவாங்க ஈவன் மெனுக்கு இப்படி சொல்கிற கல்ச்சர் தான் நம்மளது அப்படின்னு ஒரு சோ கால் கல்ச்சரை வளர்த்து வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அதை உடைக்கிறது இருக்குல்ல அது ஒரு ஆக்டராக நான் உடைக்கிறேன் அது நான் அந்த கான்ஷியஸ்குள்ளே போகல நான் உடைக்கிறேன் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உடைக்கிறேன் அது ரொம்ப அழகாக இருக்குன்றாரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கும் ஒரு நடிகன் எனக்கும் கொடுக்க நடிகனுக்கும் ஒரு இயக்குனருக்கும் வருகிற பொழுது தான் அது ஒரு பியூட்டிஃபுல்லாக மாறுது இல்லைன்னா வரும் இல்லை இப்படியே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு தோணும் அங்கே ஸ்பான்டேனியஸாக ஒன்று வருது அந்த கேரக்டருக்குள்ளே போகும்போது இது வரலாம் அப்படின்னு தோணும் மைண்டை அலோவ் பண்ணுது அந்த மைண்ட் அலோவ் பண்ணுறத ஒரு ஒருத்தர் பார்த்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கு வைக்கிறது இருக்குல்ல அது வந்து எப்பயாவது தான் நடக்கும் ஃபேண்டாஸ்டிக் தேங்க்யூ வெரி மச் சார் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு நாங்கள் இந்த மாஸ்டர் கிளாஸுங்கிற எபிசோட் ஏன் எடுக்கிறோம்னா ஒரு ஒரு நீங்கள் முன்னாடி கிளாஸ்லாம் எடுப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல அதுதான் இது ஒரு கிளாஸ் தான் இது பிகாஸ் ஒரு ஆக்டர் எப்படி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லித்தரது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஒரு ஆக்டர் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது ஆக்டிங்னு நினச்சா அது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் ஐ டோன்ட் நோ நான் ஃபுல்ஃபில் பண்ணான்னு தெரியல பட் நான் என்னவாக இருக்கணும் அதை சொன்னேன் இல்லை அதான் அதான் பிகாஸ் அண்ட் அனதர் திங் என்ன ரொம்ப முக்கியமான எனக்கு என்ன பட்டுதுன்னா நம்ம வந்து என்ன தான் வந்து ஒரு ப்ராடாக ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஒரு ஃபிலாசபி வச்சுட்டு அந்த ஃபிலாசபி படி பண்ணணும் அதை நீங்கள் சொல்கிறதுனே எனக்கு தெரியுது அதாவது இப்போ எனக்கு ஒரு 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 படத்தில் ஈடுபாடு இல்லைன்னா அது என்ன தான் பணம் வாங்கினாலும் எனக்கு அந்த படம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது ஸோ தட் இஸ் அ வெரி ஐ திங்க் தட் கீப்ஸ் யூ இது கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணுறேனா இல்லையான்னு தெரியல பட் இட் கீப்ஸ் யூ பியூர் டிபெண்ட்ஸ் இல்லை ஒரு ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை எனக்கு அதுதான் லைஃப் நான் அப்படி தான் பார்க்குறேன் எனக்கு அது அதுதான் பிடிச்சிருக்கு அப்படி தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து சொசைட்டியில் உள்ளக்குள்ளே நெருங்காமல் நான் தனியாக இருக்கணும்னு பார்க்குறேன் எனக்கு அந்த ஸ்பேஸ் ரொம்ப வேணும் எனக்கு இந்த கிச்சு நான் பிடிக்காது கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படி இருந்து பார்க்கணுன்னு எனக்கு தோணும் கலக்கிறேன்னா ஃபுல்லாக இறங்கி கலங்கிடணும் அந்த மாதிரி தான் நான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நான் ஸோ எனக்கு இந்த ஸ்பேஸே எனக்கு பாதி நேரங்களில் என்னுடைய என்ன சொல்கிறது மென்டல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம் என்னை வந்து நான் தனியாக இருக்கிறதுக்கும் நான் வந்து குறைவாக படம் பண்ணுறதுக்கு கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம் எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப பிடிச்சிருக்கு பெரிய பாலத்தில் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்மா வேற எங்கேயும் கிடைக்கல இது ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் நாங்கள் யூஸ்வலி வந்து யாராவது ஷூட் பண்ணோம்னா சென்னையிலேயே ஷூட் போய் போய் பழக்கம் ஆகிடுச்சா திடீர்னு ஒரு நாள் வந்து என் வீட்டுக்கு அங்கே பெரிய பாலத்தில் இருக்குன்னு சொன்னால் ஸோ அதுவே ஒரு 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 டிஃப்ரெண்ட் எனர்ஜி தான் அது இல்லை நான் இப்போ எனக்கு வந்து யாராவது நண்பர்கள் நிறைய பேர் வந்து கதை சொல்ல வராங்கன்னா நீ இங்கே வாங்கன்னு சொல்கிறது சார் ரொம்ப தூரம் ஆயா கற்றுக்கு ஒரு தூரம் பாரு க்ரீனரியை பாரு ஓப்பனாக வாங்க ஜாலியாக இருக்கலாம் வாங்க வாங்க உங்கள் வீட்டுக்கு வாங்க காலையில் வாங்க சமையல் பண்ணித்தரேன் சாப்பிடுங்க சந்தோஷமாக செஞ்சு போங்க அது கதைன்னு நினைக்காத ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க இப்போ நிறைய பேர் இங்கே அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க நான் நாளைக்கு காலையில் வந்துடுறேன் லஞ்சுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து கதை சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு ஈவினிங் போவாங்க பட் ஐ லைக் தட் எனக்கு அந்த இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு எப்போவுமே நாங்கள் இப்போ நான் எப்பவுமே சொல்வேன் விஜய் சேதுபதி இப்போ சொல்வதில் நிறைய சொல்லிட்டு இருக்கு ஒரு இயக்குனர் வந்து புஷா புஷ முன்னாடி மாதிரி இது அது அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இதுவாக சொன்னால்
ஹலோ கேலா சொன்னால் அது இல்லைனா கஷ்டங்க, இல்லைனா க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அதை உள்வாங்கி அதை வைக்கிற ஆள் அவர் தான். நீங்கள் கொடுக்குற விஷயத்தை அவர் அவருடைய பார்வையில் கொண்டு வந்து தான் அதை கொண்டு வர்றாரு. அது அது அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பண்ணவே முடியாது. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அது அப்படியே தெரியும், ஐயோ இந்த இந்த இதில் ஆர்டிஸ்ட்க்கும் இயக்குனருக்கும் ஜெல்லே இல்லைன்னு படம் பார்க்கும் ஃப்ரேமிங்லேயே தெரியும், தனித்தனியாக இருக்கும், எதுவுமே பெட்ஜாது. வெற்றிமாறனோட படங்கள் அவர் வந்து தனுஷோட பண்ணாலும் யாரோட பண்ணாலும் ஏன்னா அவர் பிளெண்ட் பண்ணுறாரு. இப்போ நிறைய வசந்தபாலன் இது மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே போய் பிளெண்ட் பண்ணும்போது தான் அந்த அதோடய ஃப்ரேமிங்லேயே நமக்கு அந்த ஒரு லைஃப் தெரியும், இல்லைன்னா அதுக்கு பண்ண வரலாம். ஆக்டிங் பண்ணக்கூடியவங்க நிறைய இருக்காங்க, ஆனால் ஆக்டிங் பற்றி பேச தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவான. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் என்னங்கிறது வெளி வார்த்தையில் வெளி அங்கே உள்ளது இருக்கும், சொல்கிறது தெரியும், தெரியும். ஆனால் வெளியே வந்து அது எப்படி போட முடியும், கஷ்டம் தான். நீங்கள் ரொம்ப ரொம்ப கிளியராக சொன்னீங்க. அது ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் நீங்கள் சொன்னது வந்து லைக் அப்படியே புரிய வைக்கிற மாதிரி லைக் பிகாஸ் எனக்கு எப்பவுமே தோணும், ஏன் அங்கே யாரோ ஒருத்தர் மெத்தடு ஸ்டான்ஸ்லாஸ்கி இது அதுன்னு சொல்கிறாங்க, நம்ம ஏன் அதை லைக் அது ஏன் அது அது ஒரு ஸ்டைலில் வந்து ஏன் உலகமே போட்டு போடுற மாதிரி ஒரு ஸ்டைல். அது நான் அது 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 வந்து நம்ம ஜெனட்டிக்கில் இருக்குன்னு சொன்னேன் அது அது பழகிடுச்சு, அது ரொம்ப ஆழமாக உள்ள பூந்து அது நம்மளை வந்து உலுக்கிக்கிட்டு இருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எங்களுக்குமே நாங்கள் படிக்கிற காலத்துலேயுமே சொல்லுவோம் ஸ்டான்ஸ்லாஸ் தெரியாதானுவோம். நான் இங்கேருந்து பாம்பேக்கெலாம் போவோம், இங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து அப்போது வந்து இங்கிலீஷ் தியேட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, மெட்ராஸ் பிளேயர்ஸ்னு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த டைமில் வந்து அவங்களோட ஒர்க் ஷாப் பண்ணும்போதெல்லாம் நம்மளை ரொம்ப இதுவாக பார்ப்பாங்க, அது பெரிய ஆட்கள் இல்லை, அது வர புதுசாக இருக்க பசங்கள்லாம் இங்கிலீஷ் தியேட்டர் உங்களுக்கு ஸ்டான்ஸ்லாம் விஸ்கி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது விஸ்கி பிராண்டி தானே, இது எப்படி புதுசாக இருக்கு அப்படின்னா மாமா இன்னும் அது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் படிக்கும் போதான் டே இதெல்லாம் நான் எப்போவும் பண்ணிட்டேன், என்ன புதுசாக சொல்கிறேன். ஏன்னா நான் என்னோட மெத் நான் நடிப்பு வரும்போது எனக்குள்ளே நான் வந்து அப்படி தான் யோசிச்சு பண்ணியிருக்கேன், ஏன்னா புதுசாக மெத்தட்னா அப்புறம் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் புதுசாக அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அது வந்து நீ இப்போ நீ சொல்கிற விஷயத்த 10 வருஷத்துக்கு எழுதி வச்சா அதுவும் ஒரு மெத்தட் அவ்வளோதான். சி ஒரு காலத்தில் பிரெக்ஸ்டியன் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு தியரி, உலகம் முழுக்க ரொம்ப அப்படியே ஆ ஓட்ட தியரி அப்படின்னு கொதிகளிச்சாங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம தெருக்கூத்தில் இருக்கிற தியரி. இந்த ஃபோர்த் வால பிரேக் பண்ணுற தியரி தான் தெரியுது, அது குதுப்பு கூத்தில் 1000 வருஷமாக அது பண்ணிகிட்ருக்கான். அது வந்து அங்கே போய் அது வந்து ஒன்று பெரிய தேரி ஆகி நம்மளால வந்து உடம்பு தேரியே இது ஊரில் இருக்கா பாடுறாரு. அது நம்ம நம்மளுடைய எல்லா ஃபேமிலியுமே அது இருக்குது. நீங்கள் வந்து தெருக்கூத்தாகட்டும் யக்ஷகான ஆகட்டும் கதகளி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அந்த எலினேட் ஆடியன்ஸை வந்து எலினேட் பண்ணுறது, ஈவன் வந்து தியேட்டரில் வீடுட் அண்ட் ஃபிலிமில் கூட அது நிறைய படங்களில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆடியன்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே ஒட்டினா அவன் அதுக்குள்ளே போயிடுவான், அவனை நிற்க வச்சு கொஞ்சம் வெளியிலேருந்து ஓ இது இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அவன் யோசிக்கிறது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கூத்தில் அதான் என்ன பண்ணுவான், நல்ல கதையை கொண்டு போயிட்டு டப்புனு பிரேக் விட்டு போயிடுவான், கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஆகிடும், டீ சாப்பிடுவீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த புரிதலுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஈச்சன் மகாபாரதத்தை நீங்கள் 1000 தடவை பார்த்தாலும் 1001வது தடவை மகாபாரத தாரியாக இருக்கும். ஏன்னா மகாபாரதம் 1001வது பண்ணுறது வந்து ராம இவன் கிடையாது, அர்ஜுனன் கிடையாது, அங்கே நடிகன் அன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் இதை வந்து ஒன்று புதுசாக போடுவான், ராமனோட கனெக்ட் பண்ணி ஒன்று போடுவான். அப்போ ராமாயணமே புதுசாக இருக்கும் எனக்கு. அப்போ அவன் நேற்று கேட்ட ராமாயணம் வேறையாக இருக்கு, இது புதுசாக இருக்கேன்னு அங்கே ஆடியன்ஸை வந்து திங்க் பண்ண வைக்கிறது. அதுதான் இந்த ஏலியனேஷன் தெரியுது. 1000 வருஷமாக அவன் 1000வருஷமாக நம்ம கூட இருக்கு. நம்ம சினிமாலேயே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ மேஜர் ஏலியேஷன் காஸ்ட் பை த இன்டர்வல். பிகாஸ் நீங்கள் ஒரு கதையை எடுத்துகிட்டு போகிறீங்க, திடீர்னு 15 நிமிஷத்துக்கு அதை நிறுத்திடுறீங்க. ஸோ என்ன நான் அந்த கதையை விட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ ஐம் எலியனேட்டட் ஃப்ரம் தட் கண்டினியூஷன் ஆஃப் தட் ஸ்டோரி. ஸோ அப்புறம் தானே உள்ளே போனேன் திருப்பி. கரெக்ட், அதுவே ஒரு இதுதான். இல்லை இந்த இது கூட இன்டர் கட் கூட அந்த எடிட்டிங் இதில் நம்ம ஒரு கதை ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருப்போம், டப்புன்னு இன்னொரு கதைக்கு போகிறீங்களா, இதுவுமே வந்து எலியனேஷன் தியரி தான். இது எல்லாமே அதுக்குள்ளே தான். நம்ம வந்து ரியல் லைஃப்பில் நம்ம கூட இருக்கிற விஷயங்கள் நம்ம என்றைக்குமே பார்க்குறது இல்லை, நமக்கு அது பழகிடுச்சு, நம்ம கூட தானே இருக்குது, இதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்ற விட்டோம். புதுசாக ஏதாவது வெளியில் வந்தால் நம்ம அதை போய் உடனே பார்த்தா தூக்கி வச்சுக்கிறது ஒன்று இருக்குல்ல, அது அதுதான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக்கல். நான் இப்போ சமீபமாக 1000 வருஷம் ஹிஸ்ட்ரி படிச்சுட்ருக்கேன். இப்போ அதுதான் இப்போ என்னுடைய ஃபுல் டைம், அதில் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன நடந்திருக்கு சொசைட்டியில், எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்கான், உள்ளே வரும்போது மக்கள் மனநிலை என்ன வந்திருக்கு, இதை பற்றிய ஒரு சின்ன ஸ்டடி. எனக்கு அது ரிசர்ச் அப்படிலாம் இல்லை, நான் எனக்கான ஸ்டடியாக நான் பார்க்குறேன். இப்போ அது ஒன்று தாங்க தோணுது, மனுஷன் என்றைக்குமே மாறலை, ஒரே மாதிரி இருக்கான். என்கிட்ட இருக்கிறது பழசு, வெளியில் இருக்கிறது பழசாக இருந்தாலும் அது எனக்கு புதுசு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்குல்ல, அது வந்து 1000 இல்லை 2000 வருஷமாகவே அப்படி தான் இருக்குது. மனுஷன் எங்கேயுமே எவால்வ் ஆகவே இல்லை, ஆனாலும் திருப்பி திருப்பி அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம்.
இந்த மொத்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்நிய படையெடுப்பு எல்லாமே இந்த ஒரு மனோபாவத்தில் மட்டும்தான் வந்திருக்கு. நம்ம வெறும் பிரிட்டிஷை மத்தி தான் யோசிக்கிறோம், இல்லை மொகல்ஸ் அதுக்கு முன்னாடி கலப்பிரர்கள் அப்படின்னு போனால் 2500 வருஷம் வரைக்கும் இதான் பண்ணியிருக்கான் மனுஷன், அதுவும் எஸ்பெஷலி தமிழன், யாருமே இல்லை.